சுமார் 40 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கல்லூரியிலே கவியரங்கம் நடைபெறுகிறது. கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்பவர் அன்றைய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள். கவியரங்க நிகழ்ச்சிக்கு கவிதை பாடுவதற்காக வரவேண்டிய ஒரு கவிஞர் வர இயலவில்லை. அவருக்கு பதிலாக ஒரு இளைஞரை, ஒரு கல்லூரி மாணவரை அனுப்பி வைத்தார்கள். கவியரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. அறிஞருக்கு பதிலாக வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர் மேடையிலே கவிதைகளை வாசித்தார், கவிதை பாடினார். அதை கேட்போர் ஆர்ப்பரித்தனர், கைதட்டி மகிழ்ந்தனர். அந்த கவிதைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அன்றைய தமிழகத்தின் முதல்வர் நினைத்தார், அறிஞர் வராமல் இந்த இளைஞர் வந்திருக்கிறாரே, எப்படி கவிதை பாடுவாரோ என்று நினைத்தார். ஆனால் அவர் நினைத்ததற்கு மாறாக அந்த கல்லூரி மாணவர், அந்த இளைஞர் மிகச்சிறப்பாக அந்த கவியரங்கத்தில் தன்னுடைய கவிதைகளை பாடி பாராட்டை பெற்றார். மக்களுடைய பாராட்டை மட்டுமல்ல, அந்த கவிதையரங்க தலைமைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் சொன்னார், நான் சிறுவன் என்று நினைத்து ஏமாந்தேன், நீ சிறுவன் அல்ல, சிறுத்தை குட்டி என்று அந்த இளைஞருக்கு பாராட்டு மொழிகளை சொன்னார் அப்போதைய தமிழக முதல்வர். அப்போதைய தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். பாராட்டு பெற்ற அந்த இளைஞர் நம்முடைய சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள். நமது நம்பிக்கையினுடைய ஆசிரியர் மதிப்பிற்குரிய மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் அவர்களை பற்றி அவருடைய வார்த்தைகளே சொல்கிறார், தன் தகுதிகளால் தனக்கென்று ஒரு அடையாளத்தை தேடிக்கொண்டது அவருடைய முதல் வெற்றி. தன்னுடைய தகுதியால் தனக்கென்று ஒரு அடையாளத்தை தேடிக்கொண்டது அவருடைய முதல் வெற்றி. அந்த அடையாளத்தை சமூகத்தின் அங்கீகாரமாக கனிய வைத்தது சொல்வேந்தரனுடைய இரண்டாவது வெற்றி. அந்த அங்கீகாரத்தை தொடர்ந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாக தக்க வைத்திருப்பதோடு தான் தேர்ந்தெடுத்த துறையில் இன்றைக்கு வரையில் உச்ச நிலையில் இருப்பது அவருடைய மூன்றாவது வெற்றி என்று மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் அவருடைய வெற்றியை பற்றி பதிவு செய்திருக்கிறார். ஆக வெற்றி திருமகனாக இன்றைக்கு நம்முடைய மகிழ்வோர் மன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் என்கின்ற தலைப்பில் பேச இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்வோர் மன்றம் 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து 2வது ஆண்டு விழா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் இந்த மன்றத்தை நிறுவி பாதுகாத்து வருகிற என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சி ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களையும், தலைமையேற்றிருக்கிற தொழில் வர்த்தக சங்க தலைவர் திரு ஏபிகே பழனிச்செல்வம் அவர்களையும், முன்னிலை வகிக்கின்ற டாக்டர் வெங்கடேஷ் அவர்களையும், திரு எஸ்விஎஸ் பாபு அவர்களையும், இன்னும் வருகை தந்திருக்கிற பல்வேறு பெரியோர்களையும், கோவில்பட்டி அன்பர்களையும், பரிசு பெற்ற மாணவ செல்வங்களையும் அனைவரையும் முதலில் மனப்பூர்வமாக வணங்கி வாழ்த்தி இந்த உரையை தொடங்குகிறேன். நான் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்பமான அதிர்ச்சியில் இருக்கேன். இவ்வளோ சுருக்கமாக எங்கிட்ட மைக் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கலை. அது பொதுவாக தமிழ்நாட்டில் வழக்கம் இல்லை. நாங்களாக எந்திரிச்சு மைக்கை பிடுங்குற வரைக்கும் பல இடத்துல கொடுக்க மாட்டாங்க. வரவேற்புரைன்னு சொல்லாமல் வரவேற்பு பேருரை சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் நிறைய அது நடக்கும், அக்கிரமம், அநியாயமெல்லாம். சவுண்ட் கூட்டாதீங்க, சவுண்ட் குறைச்சி வைங்க.
சில சமயத்தில் கையில் ஒரு மாலையை வச்சுக்கிட்டு போட மாட்டாங்க. அது எங்களுக்கு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம், அதை கையில் வச்சுக்குவாங்க. நம்முடைய அண்ணன் சுகீசிவம் அவர்கள் பல இடங்களில் அப்பப்போ காட்டுவாங்க, அதை எங்களுக்கு தாங்கிறதுக்காக அந்த மாலையை அப்படியே காட்டுவாங்க, போட மாட்டாங்க. நமக்கு வர்ற ஆத்திரத்துக்கு எழுந்து போய் கழுத்தை உள்ளே விட்டு நாமளே அந்த மாலையை போட்டுக்கலாமா அப்படின்னு தோணும். இந்த மாதிரி நிறைய அக்கிரமம் பண்ணி கிட்டத்தட்ட முடிக்க வேண்டிய நேரத்தில் எங்ககிட்ட மைக்க கொடுப்பாங்க. நீங்கள் மகிழ்வோர் மன்றம் அப்படின்னா எங்களை மாதிரி வருகிறவர்களையே மகிழ வைக்கிற மன்றமாக அப்படியே அந்த உடனே அந்த மைக்கை கொடுத்த அந்த இன்ப அதிர்ச்சியில் இருக்கணும். ஒரு நல்ல தலைப்பு டாக்டர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாவது ஆண்டு விழா அது எதனால் இவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடிஞ்சது அப்படின்னு கேட்டால், உங்களை மாதிரியான நல்ல ரசிகர்கள் இப்போ நீங்கள் தொடர்ந்து வர்றது, கரெக்டாக கைதட்ட வேண்டிய இடத்துல தட்டுறது. சில பேர் முன்ன பின்ன தட்டி கழுத்திருப்பேன், அதாவது அவனுக்கு புரியறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். சில பேர் வீட்டில் போய் தனியாக சிரிப்பான், ஏன்னா அவர் சொன்ன ஜோக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்னு அங்கே போய் வீட்டில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இல்லாமல் அப்பப்போ சிரிக்கிறீங்க பாருங்கள், கைமேல் பலன். அப்பப்போ ரசிக்கிறீங்க பாருங்கள், அப்பப்போ கை தட்டுறீங்க பாருங்கள், அந்த ரசனை தான் இந்த மன்றத்தின் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. ரசிகன் இல்லைன்னா என்ன இருக்கு? நான் முன்னையே கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய குறுந்தகடுகளில் இருக்குது, புஸ்தகத்தில் இருக்குது, யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம். ரசனை அப்படின்னு என்னுடைய பேச்சு ஒன்று வந்து ஒரு குறுந்தகடாக வந்திருக்கு, ரசனை. அதில் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன், நம்முடைய டிஎன் ராஜரத்னம் பிள்ளை, திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை வந்து பத்மஸ்ரீ விருது டெல்லியில் வாங்குறார். பத்மஸ்ரீ விருது வந்து ஜனாதிபதி கொடுக்குறார். அப்போல்லாம் கொடுப்பாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. இப்போல்லாம் அவங்கவுங்களாவே வாங்கிக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னீங்க, இன்னும் கலைமாமணி வாங்கலையான்னார், எனக்கு கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு. வாங்கலையாங்கிறார், அப்போ ஏதோ விலைக்கு விற்கிறான் போல் இருக்காரு. அவருக்கு பத்மஸ்ரீ கொடுக்குறாங்க. யாருக்கு? டி என் ராஜரத்னம் பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. உலகத்தில் அவரை மாதிரி ஒரு கிருத்திரம் முடிச்சால பார்க்க முடியாது. ஆனால் மகா வித்வான், மகா மேதை, சங்கீதத்தில் மகா மேதை. அவர் டி என் ராஜரத்னம் பிள்ளைக்கு பத்மஸ்ரீ விருது ஜனாதிபதி கொடுக்குறாரு. அந்த ஜனாதிபதி கொடுத்த விருதை வாங்கிட்டு வெளியில் வரும்போது ஒரு பத்திரிகை நிருபர் வந்து ராஜரத்னம் பிள்ளையை பேட்டி கண்டார். நீங்கள் வாங்கியிருக்கிற பரிசுகள் விருதுகளில் சிறந்த விருது எது? அவர் நினைக்கிறாரு, இதை சொல்லுவார். இப்போ ஜனாதிபதி கொடுத்த பத்மஸ்ரீ சொல்லுவாருங்கிற அர்த்தத்தில் கேட்குறாரு, வாங்கின சிறந்த விருது எதுன்னு. ஒரு வினாடி யோசிச்சுட்டு ராஜரத்னம் பிள்ளை சொன்னார், பொதுவாக நான் கல்யாணத்துக்கு நாதஸ்வரம் வாசிக்க மாட்டேன், மாப்பிள்ளை அழைப்புக்கு. ஏன்னா வாசிக்கிட்டே போகணும், மாப்பிள்ளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நாதஸ்வரம் வாசிக்கிட்டே போகணும். இந்த மாப்பிள்ளை அழைப்பும் போது ரெண்டு பேருக்கு வந்து கேஸ் லைட் வைப்பாங்க. அந்த காலத்தில் கேஸ் லைட் தான் மாப்பிள்ளைக்கு முன்னாடி இருக்கும். மாப்பிள்ளைக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு வண்டியில் உட்காந்துருப்பான். அதை விட ஒரு பரிதாபமான வண்டி உலகத்தில் பார்க்க முடியாது. அது பெட்ரோலே இல்லாமல் ஓடும், சும்மா அவன் இப்படி சாஞ்சுக்கிறான் பாருங்கள், அதுலேயே அதை போட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த வண்டி ஒரு விசித்திரமான வண்டி. அதில் வேறு அவன் பக்கத்தில் இந்த குட்டி பிசாசங்கள்லாம் வேறு ஏறி உட்காந்துருக்கும். ஏன்னா வாழ்வில் இன்று முதல் உனக்கு துன்பங்கள் தொடங்கி விட்டன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டு எல்லாம் சேர்ந்து அதில் ஏறி உட்காந்துக்கும். இந்த வண்டியில் சார் நீங்கள் வெளியில் சவுண்டு கொடுனா இங்கே எரிச்சலாக இருக்கும், அந்த வெளி சவுண்டு குறைக்கணும், குறைச்சு தான். அந்த லைட் எங்கே வைப்பாங்கன்னா, ரெண்டு பேருக்கு தான் கேஸ் லைட் கொடுப்பாங்க. நாதஸ்வரம் யார் வாசிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு கேஸ் லைட் இருக்கும், ஏன்னா அவங்களை எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா அதுக்காக. அப்புறம் மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு கேஸ் லைட் இருக்கும். ஏன் மாப்பிள்ளைக்கிட்ட கேஸ் லைட் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஆள் இதே மாதிரி வேறு ஒரு ஊர்லேயும் ஊர்வலம் போயிருந்தான்னு வச்சுங்க, தெரியணும் இல்லையா, இந்த மூஞ்சி ஏற்கனவே பார்த்துட்டிங்களா அப்படின்னு தெரியறதுக்காக கரெக்டாக ஒரு கேஸ் லைட்டு மாப்பிள்ளைக்கிட்ட வச்சுருப்பாங்க. இன்னொன்று நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களுக்கு வச்சுருப்பாங்க, அவர் தலையில் எடுத்துக்கிட்டே வருவாங்க. நான் வந்து இதை விளக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ ஒரு சமூகம், நரிக்குறவர்கள்னு ஒரு சமூகம், எனக்கு ஜாதி பேர் இதெல்லாம் சொல்கிறது இஷ்டமே கிடையாது எப்போவுமே, ஆனால் நான் அடையாளம் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். நரிக்குறவர்கள்னு சொல்லுவாங்க, அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரர்
கையில் அப்படி கேஸ் லைட்டை தலைமையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு கூடவே வர்றாரு. ராதரத்னம் பிள்ளை சொன்னார், நான் வாசிக்கிட்டே வந்தவன் அப்படியே ஒரு பிருகா அடித்தேன். பிருகான்னா ஒலி சுருள், அப்படி உள்ளே கொடுத்து வாங்குவாங்க ராகத்தில், அப்படியே உயிரே போகிற மாதிரி இருக்கும் டக்குன்னு அந்த அந்த ராகத்தை அப்படி உள்ளே கொடுத்து எடுப்பாங்க, அதுக்கு பிருகான்னு பேர். நான் ஒரு பிருகா அடித்தேன் ஒரு ராகத்தில். இந்த நரிக்குறவர் என்ன பண்ணார், கல்லை கையில் வச்சுருந்தார், அந்த தலைமையில் வச்சுருந்தார் கேஸ் லைட்டை தூக்கி போட்டு பலே அப்படின்னு பிடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கின விருதுலேயே அதான் பெஸ்ட்டு விருதுன்னு. இவன் கேட்டான், அதோட விட்டுருக்கலாம் யார் பத்திரிகைக்காரன், எங்க ஜனாதிபதி கொடுத்தாரு அப்படின்னா, அவர் என்ன என் வாசிப்பை கேட்டுட்டா கொடுத்தாரு, எவனோ கொடுக்க சொன்னான் கொடுத்தாரு சார். அதில் என்ன அழகுன்னா, இவன் வாசிப்பை கேட்டுட்டு பலே அப்படின்னு சொன்னது தான் பெருசு. நீங்கள் எத்தனை விருதுகள் உலகத்தில் கொடுத்தா கூட, பத்மஸ்ரீயாக இருக்கலாம், கலைமாமணியாக இருக்கலாம், டாக்டரேட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம், அந்த உலகத்தில் விருதுகள் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டுட்டு கை தட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நிகரான விருது இந்த உலகத்தில் உண்டா? அதான் அந்த பெஸ்ட்டு விருது, ரசிகன் ரசித்து கொடுக்குற ஒரு விருது. அந்த ரசிகர்கள் தான் உண்மையிலேயே ஒரு தேசத்தில் கலையை வளர்க்கிறார்கள். உன்னதமான அந்த கலை வளர்வதற்கு அதுதான் காரணம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நாம் வந்து இந்த மாதிரி ரசிகர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இது மாதிரி மன்றங்கள் பெரிய வளர்ச்சி அடைய முடியுமா? ரெண்டாவது ஆண்டு விழான்னு கொண்டாட முடியுமா? டாக்டர் நிறைய செலவு பண்ணுறார், உழைக்கிறாங்க, பாடுபடுறாங்க, எல்லாம் ரைட்டு கரெக்டு. ஆனால் அத்தனையும் தாண்டி ரசிக்கிறதுக்கு நீங்கள் வர்றதுனால தானே இந்த விழாவினுடைய வெற்றி அமைந்திருக்கிறது. எனவே ரசிகர்கள் தான் இந்த விழாவுக்கான மூலகர்த்தாக்கள் என்று உங்களுக்கு நான் நன்றியும் வாழ்த்தும் முதல்ல சொல்றேன். ரெண்டாவது, எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. யாரு? பேச்சாளர்கள், கலைஞர்கள், அறிவுஜீவிகள். எங்களை எப்படி கலைஞர்கள் ரசிகர்கள் வளர்க்குறாங்களோ அப்படி ரசிகர்கள் தவறு பண்ணும்போது எஜுகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு கலைஞனுக்கு உண்டு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டு. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட்டு, தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மறைந்த பெருமைக்குரியவர், நடிகவள் எம்ஆர் ராதா. நான் ஏன் எம்ஆர் ராதாவை சொல்கிறேன்னா, வேறு சில நடிகர்கள் மாதிரி பிற்காலத்தில் ஒருவர் வந்துவிட முடியும், ஆனால் நடிகவள் எம்ஆர் ராதா மாதிரி இன்னொரு நடிகன் வரவே முடியாது. அதுக்கு யூனிக் அப்படிம்பா, யூனிக் அது மாதிரி ஒருத்தர் நீங்கள் பார்க்க முடியாது, அவ்வளோதான். அதுக்கு முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது, அப்படி ஒருத்தர் வருவாங்க அப்படியே போடுவாங்க. சந்திரபாபு அவர் மாதிரி இன்னொருத்தர் வந்து உலகத்தில் வர முடியாது, வருவாங்க அதோட போயிடுவாங்க. முன்னையும் பார்க்க முடியாது பின்னாடியும் பார்க்க முடியாது. அது மாதிரியான ஆள் நடிகவள் எம்ஆர் ராதா. அந்த காலத்தில் எம்ஆர் ராதா அவர்கள் நாடகம் போடுவார், நிறைய மேடை நாடகங்கள் போடுவார். அவர் நாடகம் எப்படி தெரியுங்களா, ஒரே தலைப்பில் ஒரே ஊரில் அந்த நாடகம் 7 நாள் நடக்கும் சார். அதே ட்ராமா தான், அதே தலைப்பு, அதே காட்சி தான், 7 நாள் நடக்கும். 7 நாள் கூட்டம் வரும், யார் தெரியுங்களா, பார்த்தவனே வருவான். முதல் நாள் பார்த்தவன் மறுநாள் வந்து உட்காருவான். வேற யாருக்காவது அப்படி பார்க்க முடியுமா ட்ராமாவில்? ஏன் தெரியுங்களா, முதல் நாள் பேசின வசனத்தை இன்னைக்கு மாற்றிடுவார். இன்னைக்கு லேட்டஸ்ட் அரசியல் என்னவோ அதை பேசுவார். ஒரு பாட்டு அவருக்கு என்ன தோணுதோ பேசுவார் எம்ஆர் ராதா. அவருக்கு அப்படி ஒரு பாணி, அதனால அவருடைய நாடகங்களுக்கு ஒரு ஒரு தனி செல்வாக்கு அந்த காலத்தில். ஒரு முறை நாடகம் அவருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, போட போகிறாங்க. 6:30 மணிக்கு நாடகம்னு போட்டிருக்கிறாங்க, கொட்டகை 6 மணிக்கு ரொம்பிருச்சு, எல்லாம் உட்காந்துட்டாங்க, வந்து உட்காந்துட்டாங்க. நம்ம ரசிகர்கள் சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நடிகவேல் நாடகம் போடு, நடிகவேல் ட்ராமா போடு, கத்துறாங்க. இவர் அப்போ தான் வந்து இறங்குறாரு, காரில் இறங்குறாரு, மேக்கப் இன்னும் போடலை, இவர் வந்து இறங்குறாரு. அண்ணன் இன்னும் இன்னும் கொட்டகை ரொம்பி போச்சுன்னே கத்துறாங்கன்னே எல்லாம் ட்ராமா போட சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆப்ட்ராயர் போடுவார், ஒரு பெல்ட் போட்டு அந்த ஆப்ட்ராயர் போ, அது ஒரு டைப்பாக இருக்கும், ஷூ போட்டுக்குவார், ஒரு பெல்ட் போட்டு ஒரு ஆப்ட்ராயர் போடுவார், அது போட்டுக்கிட்டு தான் எம்ஆர் ராதா வருவார். அப்படி கையில் ஒரு நாய் கூட்டிகிட்டு வருவார், அது ஒரு நாயை வேற கூடவே அப்படி கூட்டிகிட்டு வருவார். அவர் ஒன்றும் இல்லை, ஜனங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் போட்டுக்கு நேராக மேடைக்கு வந்தார், அவர் நாயை ஏத்தாப்பில் வச்சுக்கிட்டாரு, கையில் ஒரு பிஸ்கட் எடுத்து இப்படி ஒரு பிஸ்கட் எடுத்து காட்டினார். உடனே அந்த நாய் வள்ளுள்ள அது போட்டு கத்த ஆரம்பிச்சு பாருங்க, ஒரே வார்த்தை, ஏய் நீ கத்துனா நான் போடுவேன், நீ கத்துனா நான் போடுவேன், 6:30 தான் போடுவேன், 6:30 கத்தாது, அப்படி உள்ள போயிட்டா. அதாவது பாருங்க, ஒரு ரசிகனை கூட அவங்கள நம்பித்தான் நாம இருக்கிறோம் அப்படின்னு யாராவது பயந்தா அவன் கலைஞன் அல்ல. இவன் இவன் தான் சோறு போடுறான்
அப்படிங்கிறது கலைஞனுக்கு இருக்காது, அந்த திமுற அவனுக்கு இருக்கும். அவர் பாருங்க ரசிகர்களை சொல்றாத, ஆறரை கத்தாத, ஆறரைக்கு தான் போடுவேன், நீ கத்தனாப்புல போட்டுருவா அப்படின்ட்டு பாரு உள்ள போயிட்டார். நீங்க ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட ஒவ்வொரு விஷயம் கத்துக்கணுங்க. நீங்க நூல்கள் படிச்சு அறிவு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இல்லைங்க, முதல்ல மனுஷனை படிக்கணும், வாழ்க்கையை படிக்கணும். நீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனுஷனை படித்தாலே 100 புத்தகம் படித்த மாதிரி. நீங்க நான் வந்து விவேகானந்தா காலேஜில் எக்கனாமிக்ஸ் படிக்கிற காலத்தில் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று கால்நடை மருத்துவ கல்லூரி இதில் இருக்கு, வெப்பேரியில் இருக்கு மெட்ராஸில், அப்போ அது ஒன்று தான் இருந்தது. அந்த கால்நடை மருத்துவ கல்லூரியினுடைய முத்தமிழ் விழா, அந்த விழாவில் பரிசு கொடுக்குறாங்க எங்களுக்கு. இப்போ இங்கே பிள்ளைங்கள்லாம் வந்து பரிசு வாங்குறாங்க பாருங்கள். அது மாதிரி இப்போ நான் கல்லூரியில் படிக்கிறேன், பரிசு விவேகானந்தா கல்லூரி சார்பில் நான் வாங்க போகிறேன். அது முத்தமிழ் விழா. பேச்சு என்ன போட்டிருக்காங்கன்னா, நடிகவேள் எம்ஆர் ராதா அந்த முத்தமிழ் மன்றத்தில் பேசுகிறார். அப்புறம் டாக்டர் அவ்வை நடராஜன், தமிழ்நாடு பல்கலைக்கழகம் இருக்கே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருந்தவர், பெரிய தமிழறிஞர், பேச்சு மேடையில் எங்களுக்கு வழிகாட்டி டாக்டர் அவ்வை நடராஜன், அவர் பேசுகிறார். அப்படி போட்டிருக்குது, மாணவர்கள் சார்பில் வெற்றி பெற்ற நான் பேசுகிறேன், இது 3 பேர் பேச்சு போட்டிருக்கு முத்தமிழ் விழா அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த அரங்குக்கு மேலே போனோம், அந்த வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மேல் மாடி 3வது மாடி தான் இது மாதிரி ஆடிட்டோரியம் அரங்கம். எம்ஆர் ராதாவுக்கு அப்போ வயசாயிடுச்சு, படி ஏற முடியாது அவரால், மூச்சு முட்டுது அவர். அந்த மாணவர்கள் அவர் அழைச்சிக்கிட்டு மேலே கூட்டிகிட்டு வர்றாங்க. இவர் கேட்குறாரு, ஏய் இன்னும் எத்தனை படிட்டா இருக்கு அண்ணா? இன்னும் ரெண்டு படி தான் அண்ணா. அவருக்கு மூசு மூசுன்னு வருது, அவருக்கு அப்படியே மூச்சு அப்படியே, அவர் படி ஏற்றி ஏற்றி ஒரு மாதிரி கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் உட்காந்து வச்சுட்டாங்க. அவர் இப்படியே மூச்சு விடுறார், மூச்சு விட முடியாமல் மூச்சு விடுறாரு. உங்களுக்கு தெரியும் மாணவர்கள் குணம் என்னன்னு. அவர் வந்த உடனே அவர் பேசுன்றான், நடிகவேள் பேசு, நடிகவேள் பேசு அப்படிங்கிறார். விழாவே இன்னும் ஆரம்பிக்கல, ஒன்றும் இறை தமிழ்நாடு வேலத்தில் பாட விட மாட்டேங்கிறேன், நடிகவேள் பேசு அப்படின்னு. உடனே அவ்வை நடராஜன் சொன்னார், அண்ணே உங்களை தான் பேச சொல்கிறாங்க, நீங்கள் பேசிட்டா விழா முடிச்சுடலாம், நீங்களே பேசுங்கண்ணே அப்படின்னு அவர் சொன்னார். மூச்சே வரல பேச்சே படுறவரும், முதல் மூச்சே வரல பேச்சே படுறவரும், அவன் தான் அறிவு கட்டு போய் பேசுனா நீ சொல்றியா அப்படின்னார். உடனே நடராஜனை பேசு, இந்த அறிவிக்க வந்தவர் சொன்னார், இப்போது நம்முடைய தமிழறிஞர் அவ்வை நடராஜன் அவர்கள் பேசுவார் அப்படின்னு. அவர் மேடைக்கு வந்த உடனே காலேஜ் பசங்கள்ல விட மாட்டேங்கிறான், ஓ ஓன்னு கத்துறான், ஒரு பேச விட மாட்டேங்கிறான், கத்துறான் எல்லா பையனும் கத்துறான். அவ்வை நடராஜன் ரொம்ப கெட்டிக்கார், நிறைய படித்தவர், ரொம்ப சமய அந்த நுட்பமுடைய மதிநுட்பமுடையவர். ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க அவர், அருமை தம்பிகளே நான் பேசுவதற்காக வரவில்லை, அடுத்து அண்ணன் நடிகவேள் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்காக வந்தேன். முடிச்சார் ஒரே வார்த்தை, அவர் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்காக வந்தேன். நடிகவேள் எம்ஆர் ராதாவை மைக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினாங்க. ஆஹா, முதல் வார்த்தை அவர் கேட்குறாரு, டேய் நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டரா, கால்நடை மருத்துவக்குள்ள பிடிக்கிறான், டேய் நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டரா, வயசானவனை மாடி ஏறி இட்டாரிய அறிவு இருக்காடு அவனுக்கு, 3 மாடிக்கு மேலே மீட்டிங் வச்சுக்கின்னு அங்கேருந்து வயசானவனை 3 மாடி ஏறி இட்டாரி, அவனுக்கு அறிவு இருக்காடு. நான் பேச முடியல பேச முடியல பேச முடியலன்ற என்ன பேசு பேசு பேசுங்கிறியடா, வயலை சொல்ற என்னையே இந்த பாடு படுத்துறிய, நாளைக்கு மாடு ஒன்று சொல்லாது, அதை என்ன பாடு படுத்துவது. உனக்கு அறிவு இருக்குது, யாரு கூப்பிட்டு வந்தவங்களை பார்த்து கேட்கற, உனக்கு அறிவு இருக்குது, அது ஒண்ணுமே சொல்லாது, அதை என்ன பாடு படுத்துவீங்க நாடே. அதுக்கப்புறம் போறாரு பாருங்க, அவர் ஒரிஜினல் சிந்தனையாளர். அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு போனார், நடராஜன் படிச்சவன், அபி நடராஜன் எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட், அவர் ஏகப்பட்ட படி படிச்சவர். இவர் சொல்றாரு, ராதா நடராஜன் படிச்சவன், நடராஜா என்ன படிச்சிருக்கிற, அதான் டாப், அதுல நடராஜன் படிச்சவன், நடராஜா என்ன படிச்சிருக்கிற, அவர் சொன்னார் அண்ணே எம்ஏ பிஹெச்டி, அவன் என்னமோ படிச்சிருக்கிறான், அதை அவருக்கு திரும்பி சொல்ல முடியல டக்குன்னு, அவன் என்னமோ படிச்சிருக்கிறான் அப்படின்ட்டு அடுத்தவர் சொன்னாரு, படிச்சவன் நடராஜன்
பச்சவும் பேச்ச பச்சவன் கேட்க மாட்டேங்கிற அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, நான் படிக்காத முண்டோம், நான் எங்கடா ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் படிக்காத முண்டோம், நீ பச்சவெல்லாம் கூடி உட்காந்துக்கிட்டு படிக்காத முண்டத்தை பேசு பேசுங்கிறியடா, நீலாம் பச்சவனடா, என்ன என்ன திங், நீலாம் படிச்சவனடா, படிக்காத முண்டம் என்ன பேசி பேசுங்கிறிய, நீலாம் படிச்சவனடா, எல்லாம் பவுடர் பண்ணுற வேலைடா டே, பவுடர் பவுடர் பண்ணுற வேலை, சினிமா நடிகன்னா ஒரு கிளாமரா, படி பவுடர் பண்ணுற வேலைடா, பவுடர் பண்ணுற வேலை. ஆனால் அதோடு நிறுத்தியிருந்தா எம்ஆர் ரவி மேலே எனக்கு சார், நான் ஒரே தடவை தான் சார் சந்தித்தேன் அவரை, அவர் வாழ்நாளுக்கு முன்னாடி சந்தித்ததே கிடையாது. ஒரு தடவை நான் கல்லூரி படிக்கும்போது அவரை பார்க்குறேன், என் மைண்டில் அப்படியே அந்த ஃபோட்டோ நிற்கிது. ஏன் அந்த மனுஷன் ஒரே நாள் நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளி நிரூபித்து காமிச்சா. அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, அது சரிதான்ட, ஆனா அவனை கண்டுபிடிச்சானே, அவருடைய அந்த தாட் பாருங்க, ஆனா அவனை கண்டுபிடிச்சானே, அவன் ஆனா அவனா பட்சவன், அவருடைய வயதுக்கு சார் ஒரு சேலஞ்சு லைஃப்ல வரும்போது அதை இருந்தால் அசால்ட்டா எடுத்துக்கிறது, உடனே அந்த மேடையில் அப்படியே ஆரம்பிச்சு அப்பவே திங்க் பண்றான் மனுஷன், அப்பவே அடிக்கிறான். நீங்க மகிழ்வோர் மன்றம் அப்படின்னு சொன்னா மன்றத்தில் மகிழ்ந்தா போராது, வாழ்க்கை முழுவதும் மகிழ பழகணும், மகிழ்ச்சியா இருக்கும். என்ன நஷ்டம் வந்தா வந்துட்டு போகுது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது இப்படி யோசிக்கிறதுக்கு பழகணும். நான் ஒரு ஜென் கதை படித்தேன், ஒருத்தன் சொல்கிறான் நான் மிகப்பெரிய சாம்ராய், அதாவது இந்த வில் விட்டு வில் வித்தையில் உலகத்திலேயே நம்பர் ஒன் அப்படிங்கிறான். ஒரு அவனை ஒரு ஜென் குரு கிட்ட அனுப்புகிறாங்க, அந்த ஜென் குரு கிட்ட போய் நான் உலகத்திலேயே மிகச்சிறந்த வில் வீரன் அப்படின்னா, அவர் சொன்னார் அப்படியா நீ மிகச்சிறந்த வில் வீரனா, இந்தா இந்த ஒரு ஒரு மலை கிட்ட கூட்டிகிட்டு போய் இதோ அந்த அந்த மேலே பறக்கிற பறவையாடி ஒரு மர கிளை நீண்டுபடி நிக்குது, அதாவது பாருங்க இது அதல பாதாளம், இந்த மலை உச்சியிலிருந்து ஒரே ஒரு கிளை நீண்டு போகுது. இந்த ஜென் குரு சொன்னார் அதுல போய் நின்று விடு, எது ஆடுற கிளை அதில் போய் நின்று அம்பு விடு அப்படின்னார். அவசம் அறிவு இருக்கா உனக்கு, அதுவே ஆடுது அதில் போய் நின்று எவனா அம்பு விட முடியுமா? அப்போ அந்த குரு ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் சரியாக இருக்கிற போது வித்தையை காட்டுவது வீரமில்லை மகனே, எதுவும் சரியில்லாத போது உன்னை நிரூபிப்பதுதான் உண்மையான வீரத்தினுடைய அடையாளம். உனக்கு சூழ்நிலை சரியாக இருக்கும்போது ஜெயிச்சவன் பெரிய மனுஷன் கிடையாது சார், எல்லாம் கரெக்டாக இருக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம் இருக்கு? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எல்லாம் சரியாக இருக்கிற போது நீங்கள் வெற்றி பெறுவது வெற்றி அல்ல, எதுவுமே சரியாக இருக்காது அப்போதும் வெற்றி பெற்றால்தான் அது சரியான வெற்றியாக இருக்க முடியும். லைஃப்ல எதுவுமே சரியாக இருக்காது, அப்பவும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பழகணும், அப்பவும் நம்ம வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சார் இதை வந்து எப்பவுமே இன்னொருத்தர் தூண்டி நாம் வெற்றி பெறுவதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை சார், நமக்குள்ள அந்த உந்து சக்தி இருக்கணும். நான் கூட என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன், நாமெல்லாம் பிளேன் மாதிரி, மனுஷன் வந்து விமானம் மாதிரி. இப்போ ஒரு லாரியை வந்து கிளீன் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்படியே மேலே அப்படியே தூக்கிடுவோம். சர்வீஸ் ஸ்டேஷனில் அதை கிளீன் பண்ணுறதா இருந்தால் ஒரு இரும்பு பைப்பில் அப்படியே கொடுத்து அப்படியே லாரியை மேலே தூக்கி சர்வீஸ் ஸ்டேஷனில் கிளீன் பண்ணுவோம். இன்னும் ஒரு இடத்துல கிரேன் வச்சு கிரேனில் கூட பெரிய லாரியை அப்படியே தூக்கி மேலே தூக்கி வச்சு நிறுத்தி இன்னொரு இடத்துல தூக்கி வைப்பான். இந்த உலகத்தில் மற்றைய கருவிகள் மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் தூக்கி வச்சிடலாம், பிளேனுக்கு அது சாத்தியமே கிடையாது. பிளேனோட சிக்கல் என்னன்னு கேட்டால் தன்னைத்தானே தூக்கிட்டு தானே மேலே போகணும், அது தன்னைத்தானே தூக்கிட்டு தானே மேலே போகணும். மனிதன் அப்படி வடிவமைக்கப்பட்டவர், பிறரால் தூக்கிவிடப்படுகிறவன் அல்ல, தன்னைத்தானே தூக்கி கொண்டு மேலே பறக்க வேண்டியவன் மனிதன். நம்ம வந்து பிளேன் மாதிரி டிசைன்டு, நாமளே நம்மளை அப்படி பில்டப் பண்ணி அப்படி தூக்கி மேலே தூக்கிட்டு மேலே போகிறதுக்கு பழகணும். அது ஈஸி இல்லை, அதில் பல கஷ்டம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் இங்கே பெற்றவங்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் பிள்ளை வளர்க்கும் போது எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்துடலான்னு நினைப்பீங்க, தப்புமா? எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு, அவங்களும் லேர்ன் பண்ணணும்.
நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க. சில பேர் வீட்டில் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க, அந்த பொம்மை அப்படின்னு கேட்டால் அந்த சிங் சிங் சிங்னு அடிக்கும், அது கையில் ஒரு ஜால்ரா மாதிரி வச்சுக்கிட்டு சிங் சிங்னு ஒரு பொம்மை அடிக்கும். ஆனால் அந்த பொம்மைக்கு முதுகு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் பம்ப்பு மாதிரி ஒரு கீ இருக்கும், சைக்கிள் பம்பில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி, அதை போட்டு கடக்க 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 நீங்கள் திருவுனீங்கன்னு வச்சுங்களேன், திருகிட்டு விட்ட உடனே அந்த பொம்மை இப்படி சிங் 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 கை தட்டிகிட்டே உட்காந்துருக்கும். இப்போ பொம்மைக்கு சாவி கரெக்டாக, பொம்மைக்கு சாவி. நான் வந்து மயிலாப்பூரில் வந்து சார் முதல்ல ரொட்டிக்காரி தெருன்னு ஒரு தெருவில் குடியிருந்தேன், எங்கள் தெருவில் ஒரே எருமையாக படுத்துருக்கும், அதனால தான் எங்களுக்கே வாடகை கூட்டான், தெரு முழுக்க எருமையாக படுத்துருக்கும், காரில் போனால் பெரிய கஷ்டம், எதுவுமே எந்திரிக்காது. நீங்கள் எருமை வந்து அப்படியே ஒரு திட்டு இருட்டு மாதிரி படுத்துருக்கோம், ஏதோ ஒரு இருட்டே கீழே வந்து படுத்துருக்க மாதிரி படுத்துருக்கோம். நாங்கள் ஏதாவது காரில் போனோம்னா வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் இறங்கி அந்த எருமையோட வாழை போய் முடுக்கணும். நீங்கள் இவ்வளவு பவர்ஃபுல்லாக எருமையோட வாழை முடுக்கினாலும் ஒரு குலுங்கு குலுங்கி உட்காந்துக்கும், சொல்ல பத்தில் அசைக்க முடியாது, அதை ஒரு ஜெர்க்கு தான் கொடுக்கும். வாழை பிடிச்சி இப்படி திருவுனீங்கன்னா ஒரு ஜெர்க்கு, ஒரு குலுங்கு குலுங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கும். மறுபடியும் அந்த எருமையை எழுப்பணும்னா அந்த வாழை போட்டு திருவி அதுக்கு ரொம்ப வலி உண்டாச்சுன்னா மெதுவாக எந்திரிச்சு அங்கேருந்து கொஞ்சம் நகரும். இப்போ நான் சொன்னது கண்டி பண்ணட்டுமா, பொம்மைக்கு சாவி எருமைக்கு வால், பொம்மைக்கு சாவி எருமைக்கு வால். அது மாதிரி தான் சில பேர் காலையில் எந்திரிச்சிருந்து பிள்ளைங்களை திரிகிட்டே இருப்பாங்க, இந்திரி பல்லு தேய், எல்லா பள்ளியும் தேய், ஆ எச்ச உழுவாத, மூஞ்சி தொடச்சுட்டு வா, காப்பி குடி, மிச்சம் வைக்காத, டம்ளர் கொண்டே கழுவப்படு, எடுத்துகிட்டு போ, குளிக்க போ, குளிச்சுட்டு வா, நான் அம்மா வாசலில் நிற்கிறேன், இந்தா கால தூக்கு, டிரையர் போடு, சட்டையை போடு, டையை போடு, ஷூவை போட்டு, அழகு எல்லாம், இதெல்லாம் பொம்மைக்கு சாவி எருமைக்கு வால், எல்லாம் டியூன் பண்ணணும். எடுத்துக்கோ டியூன் பாக்ஸ் எடுத்துக்கோ, அல்ஜிப்ரா பாக்ஸ் எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, பையன் எடுத்துக்கோ, பேனா எடுத்துக்கோ, பேப்பர் எடுத்துக்கோ, வருஷம் எல்லாம் சொல்லி 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 ஒன்று சொல்லட்டுமா, ஒரு நாள் அவன் போய் ஸ்கூலில் நிற்கட்டும், ஒரு நாள் அவமானப்படட்டும், ஒரு நாள் ஏன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொண்டு வரலன்னு முட்டிக்கு முட்டி வாட்டர் தட்டுட்டும், ஒரு நாள் எப்படி மறந்துட்டு வரலாம் அப்படின்னு கிளாஸில் வெளியே நிறுத்தட்டும். அவமானத்தை விட சிறந்த ஆசிரியர்கள் உலகத்தில் இருக்க முடியாது, அவமானத்தை விட சிறந்த ஆசிரியர்கள் உலகத்தில் இருக்க முடியாது. சார் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் உண் பண்ணுறது எப்போ பார்த்தாலும் அப்படி. சார் ஒரு தடவை நான் கோயம்புத்தூர்லேருந்து ரயிலில் வர்றேன், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு எருமை வருது, அவங்க அம்மா அதுக்கு யோசனை சொல்லுது, ஹாஸ்டலில் போத்திக்கிட்டு தூங்கு, குளிர்னா எருமை போத்திக்கிட்டு தூங்குவது, இது என்ன போத்திக்கிட்டு தூங்க, என்ன நீ பக்கெட்டு தனியாக வச்சுக்கோ பாத்ரூமில், ரூமை பூட்டிட்டு வெளியே போ, இல்லை அதுதான் பண்ண அதை தான் கற்றுக்காத ஒன்று சொல்லட்டுங்களா, எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்தா வாழ்க்கையில் அவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க, அவங்களா கற்றுக்கணும், தே மஸ்ட் லேர்ன் பை தெம்செல்ஸ், அவங்களா கற்றுக்கணும், அப்போ தான் அவங்க முன்னுக்கு வருவாங்க. ஏ என்னுடைய நண்பர் ஒரு பேச்சாளர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் கார் வாங்கினார் சார், கார் வாங்கினாரே ஒழிய டிரைவரை ஓட்ட விட மாட்டார் சார், பாவம் அந்த டிரைவர், முன் சீட்டில் உட்காந்துருப்பான் சார், இவர் பின் சீட்லேருந்து அவனை ஓட்டுவார் சார், குடிக்கார வராமல் ஏத்தாலும் குடிக்கார வராமல் அப்படிமா, அவனை மாதிரி ஒரு கஷ்டமான டிரைவர் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, இவர் பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டு சார் எல்லாமே சொல்லுவார் சார், பிரேக் போடு பிரேக் போடு பிரேக் போடு பிரேக் போடு லைட்ஸ் ஆன் பண்ணு ஆஃப் பண்ணு எல்லாம் சொல்லிட்டு வருவார். அந்த டிரைவர் சார் உருப்படியாக அவனாக ஒரு காரியம் பண்ணான் சார், என்ன நிக்கில லாரியில் போய் இடிச்சான் சார், அதாவது லாரி நிற்கிது இவன் நேராக போய் டம்முன்னு விட்டான் சார், அவன் வாழ்க்கையிலே அவன் ஒரிஜினலாக பண்ண ஒரே காரியம் அது, அதை இடிச்சிட்டான் சார், இடித்தவன் அதுக்கப்புறம் திரும்பி இவர்கிட்ட கேட்டான் சார், ஏன் சார் தூங்கிட்டீங்களா சார்னு, உலகத்தில் இப்போ சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எல்லாமே இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்தா பரவாயில்லைன்னு, நான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாவற்றையும் எல்லாரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள்,
நல்ல வார்த்தையை கவனிங்க. கற்றுக் கொடுப்பதால் முன்னுக்கு வர முடியாது, கற்றுக் கொள்வதால் தான் முன்னுக்கு வர முடியும். கற்றுக் கொடுப்பதால் முன்னுக்கு வர முடியாது, கற்றுக் கொள்வதால் தான் முன்னுக்கு வர முடியும். யூ லேர்ன் யுவர் செல்ஃப், பி அவேர். முடிச்சிரு, விழிப்பாரு, எங்கேருந்து என்ன கத்துக்கலாம்னு பாரு. லிசன், லேர்ன். நீங்க இதெல்லாம் வாழ்க்கையில செய்கிற போது நம்முடைய வாழ்க்கை வந்து படிப்படியா 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 அது மேலே வருவதற்கான வாய்ப்பு. நிறைய சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், போட்டிகள் வரும், அதை பத்திலாம் பெருசா மைண்ட் பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் எடுத்த எடுப்புலையே எல்லாரும் ஜெயிச்சிட முடியுமா? எடுத்த எடுப்புலையே எல்லாரும் வெற்றி பெற முடியுமா? நான் இது வந்து ஒரு மகிழ்வோர் மன்றமாக இருந்தால் கூட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல விதைகளை போட்டுட்டு போக வேண்டிய கடமை இருக்கு. பாருங்க, நிறைய இளம் பிள்ளைகள் வந்திருக்கு, நீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால அவங்களுக்காக நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் கண்ணுங்களா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, ஆபத்திலேயே இரு. என்னுடைய உபதேசமாக எடுத்துக்கோ, வாழ்க்கையில் ஆபத்திலேயே இரு. நம்புவதை நிறுத்து, நம்புவதை நிறுத்து, கண்டறி, நம்புவதை நிறுத்து. நான் நம்புறேன்னு சொல்லாது, நான் கண்டுபிடிச்சேன்னு சொல், நான் உணர்ந்து கொண்டேன்னு சொல், நான் அப்படி தான் இருக்கும் நம்புறேன்னு சொல்லாது. அம்மா கற்புள்ளவள் என்று நம்புகிறேன்னு சொல்ல முடியுமா? நம்புதல் பலவீனமான விஷயம், உணர்ந்து கொள். ஐ நோ மை மதர் இஸ் சேஸ்ட்ஃபுல். அந்த மாதிரியான திங்கிங் இருக்கணும், நான் நம்புறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ ஆபத்தில் இருக்கணும் லைஃப்பில், ஏன்னா ஆபத்தில் இருக்கிற போது நம்ம சாதிக்கிற மாதிரி மற்ற நேரத்தில் சாதிக்க முடியாது. ஒரு ஃப்ரெஷ்னஸ், எப்போவுமே சேலஞ்சஸ் சேலஞ்சஸோடு இருக்கிற போது பயங்கர பிரிஸ்காக இருப்போம், நல்ல ஆர்வமாக இருப்போம், ஆற்றலோடு இருப்போம். நீட்சே சொல்கிறார், ஒரு மனிதனுடைய இயல்பான குணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எப்போது கண்டுபிடிக்கலாம்? ஆபத்தில் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஆபத்து வரும்போது தான் நீங்கள் யார் அப்படிங்கிற உங்களுடைய பர்சனாலிட்டி வெளியே தெரியும். அதை விட்டுட்டு சார், இந்த கம்ஃபர்ட் ஜோன் இங்கிலீஷில் ஒன்று உண்டு. கம்ஃபர்ட் ஜோன்னா ரொம்ப சௌரியமான இடத்துல இருக்கிறது. நம்ம கூட என்ன சொல்லுவோம், நம்ம குழந்தைங்க ஜாக்கிரதையாக இரு, பாதுகாப்பாக இரு, இப்படி இரு, அப்படி இரு, அப்படிலாம் நம்ம போத்தி போத்தி வைப்போம். மன்னிச்சுங்க, இந்த உலகத்திலேயே அதிகமான கம்ஃபர்ட் ஜோன் எது தெரியுமா? உச்சபட்சமான கம்ஃபர்ட் ஜோன், மிகச்சிறந்த கம்ஃபர்ட் ஜோன் எது தெரியுங்களா? தாயாருடைய கர்ப்பம். ஏன்னா வி ஆர் சோ சேஃப். நீங்கள் அங்கே ஒன்றுமே பண்ண வேணாம், கண்ணை மூடிச்சுங்களாம். குழந்தை என்ன பண்ணுது? 300 நாள் குழந்தை என்ன பண்ணுது? தூங்குது 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 தூங்குது, வேறு ஒன்றும் பண்ணல, தூங்குது 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 தூங்குது. அது கர்ப்பத்தில் தூங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு கண், காது, மூக்கு, எலும்பு, நரம்பு, தோல், மஜ்ஜை, ரத்தங்கத்தம் எல்லாம் வருது. அதை விட அது ஒன்றுமே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அம்மா சாப்பிட்றா அது அவளுக்கு வந்துடுது. எப்பவும் நல்ல அருமையான ஒரு வாட்டர் லெவல் மெயின்டைன் ஆகுது, அதுக்குள்ளே அது ஸ்விம் பண்ணுது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. எங்கேயும் எதுவும் இடிக்காது, கர்ப்பப்பையில் எதுவும் அதை கிழிக்காது இடிக்காது, ஒன்றுமே இல்லை. உலகத்திலேயே ரொம்ப கம்ஃபர்டான இடம் எதுனா தாயாருடைய கர்ப்பப்பை. நல்ல கவனிங்க, அது மிகச்சிறந்த கம்ஃபர்ட் ஜோன். வாழ்நாள் முழுக்க அதில் இருக்க முடியுமா? புரிஞ்சுக்கங்க, உலகத்திலேயே மிகச்சிறந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்த பிறகுதான் உங்கள் வாழ்க்கை தொடங்குகிறது. எனவே மீண்டும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேடாதீங்க. எங்கெல்லாம் நமக்கு கம்ஃபர்ட் கம்மியாக இருக்கோ அங்கே இருக்கிறதுக்கு பழகுங்க. எனக்கு அது ரொம்ப அசௌரியம் சார், எனக்கு அது ரொம்ப அந்த ஒத்து வராது சார், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு அசௌரியத்துக்கு மத்தியில் வாழ்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் பெரிய ஆளாக வளரலாம். எதிர்ப்பிலேயே வாழுங்க, ஆபத்திலேயே வாழுங்க, சங்கடத்திலேயே வாழ. அது வந்து எதை பற்றி கவலைப்படக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் சார், அதை பற்றி என்ன சார் கெட்டுப்போச்சு. புத்தர்கிட்டே ஒரு ஒரு சிஷ்யம் முடிச்சுட்டு பாடம் முடிச்சுட்டு வெளியே போகிறான். அவர் கேட்குறாரு, நீ எங்கே போய் உபதேசம் பண்ண போகிற அப்படின்னு. அவன் இந்த மாதிரி இந்த ஒரு ஊரில் போய் நான் உபதேசம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அச்சுச்சோ, அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்க மாட்டாங்களாமே, அதெல்லாம் எதிர்ப்பாமங்களாமே, நீ அந்த ஊருக்கா போற அப்படின்னார் புத்தர். அவன் சொன்ன பதில் பாருங்க, அங்கதானே நான் போகணும். கேட்கறவங்ககிட்ட யார் வேணாலும் பேசலாம், கேட்காதவங்ககிட்ட அங்கதானே நான் போகணும். இல்லப்பா, அதுக்கு சொல்லலப்பா, அவங்க இது மாதிரி யாராவது பேசினா அடிப்பாங்களாமே, யாரு புத்தி சொல்றவங்கள அடிப்பாங்களாமே. அவன் சொன்னா, கொல்ல மாட்டாங்கல்ல? சொல்ல முடியாதப்பா, கொன்னாலும் கொண்டு போட்டுருவாங்களாம், அவங்கள பற்றி அப்படி சொல்கிறாங்க. அவன் சொன்னான், இந்த வாழ்க்கையை எப்படி முடிக்கிறது, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவன் பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சு, அதோடு போய் சேர வேண்டியதுதான், நான் அங்கேயே போகிறேன்னு புத்தர் சொன்னார். யூ ஆர் மை கரெக்ட் டிசைபிள், உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தான் பார்த்தேன், நீ தான் சரியான. எங்கெல்லாம் மக்கள் நல்லதை கேட்கிறார்களோ அங்கு போவது ஒரு துறவியின் வேலை அல்ல, எங்கு கேட்க மாட்டார்களோ ஏற்க மாட்டார்களோ அங்கு போவது தான் ஒரு துறவியின் உண்மையான வேலை.
ஏன் எதிர்ப்பு இருக்கும், எதிர்ப்பு இருக்கிற இடத்துல வாழ்றதுக்கு பழகணும். நம்மளை ஏத்துக்க மாட்டேன் அப்படிம்பாங்க, அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்படக்கூடாது. அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒட்டக சிவிங்கி இருக்கு பாருங்க, ஒட்டக சிவிங்கிக்கு ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளம் உண்டு. ஒட்டக சிவிங்கி குட்டி போடும்போது அந்த ஒசரத்துலேருந்து கீழே விழும். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், ஒசரத்துலேருந்து அந்த குட்டி கீழே விழுந்தால் அந்த குட்டிக்கு சுய நினைவு எப்படி இருக்கும்? அப்போ தான் பூமிக்கு வருது. தொப்புன்னு மேலேருந்து கீழே விழுந்தால் அதனுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒட்டக சிவிங்கி அப்படி தான் குட்டி போடும். விழுந்த அதிர்ச்சியில் மயக்கமாயிடும். இந்த குட்டி கீழே விழுந்த உடனே மயக்கமாயிடும். இப்போ இந்த காட்டில் அந்த ஒட்டக சிவிங்கி தன்னுடைய குட்டியை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? மயங்கினும் எழுப்பணும். எப்படி எழுப்புறது? இப்போ நாமெல்லாம் எழுப்புவோம் பாருங்க, என் கண்ணே எந்திரி, என் குலவிளக்கே எந்திரி, என் தெய்வமே எந்திரி, தயவுசெய்து எந்திரி, பஸ்ஸுக்கு ஸ்கூல் பஸ்ஸு வந்துடும் எந்திரி. இந்த மாதிரிலாம் எழுப்பிட்டு இருக்க முடியாது. ஒட்டக சிவிங்கி எப்படி எழுப்ப முடியும்? தாய் ஒட்டக சிவிங்கி எப்படி எழுப்பும் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. இடது காலால் எட்டு உதைக்கும், குட்டியை எட்டு உதைக்கும். இந்த எட்டு உதைச்ச உடனே வலி தாங்காமல் குட்டி எழுந்துச்சிடும். இந்த வலி தாங்காமல் குட்டி எழுந்து ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா உதைக்குது தாய், ஒட்டக்க உதைக்க ஓடும், வேகமாக ஓடும், ஓடும் ஓடும் ஓடும். எது குட்டி ஒட்டக சிவிங்கி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காட்டில் ஓட தெரியாத விலங்கு உயிரோடு இருக்க முடியுமா? ஓட முடியாத விலங்கு காட்டில் உயிரோடு இருக்க முடியுமா? ஃப்ரெஷ்ஷாக பிறந்திருக்கிற குட்டி பச்சை மாம்சம், புலி விடுமா? சிங்கம் விடுமா? மாம்சம் திங்கிற விலங்கு விடுமா? தப்பணும்னா என்ன தெரியணும்? ஓட தெரியணும். அப்போ அந்த தாய் எட்டி உதைச்சி வலியை உண்டாக்குனது குழந்தைய கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, காட்டில் ஓடுகிற விலங்கு தான் பிழைக்க முடியும் என்பதற்காக, குட்டியை வாழ வைப்பதற்காக தாய் எட்டி உதைத்ததே ஒழிய வலி ஏற்படுத்துவதற்கு அல்ல, வழி ஏற்படுத்துவதற்காக. அப்போதான் வாழ முடியலட்டு காட்டில் அது எப்படி வாழ முடியும்? நான் எதுக்கு சொல்ல வரேன், நமக்கு நிறைய வலி வருதா, நிறைய பிரச்சனை வருதா, கவலைப்படக்கூடாது. பரவாயில்ல, எவ்வளோ வலி வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த காரியத்தை பார்க்குறேன், அந்த விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேன், அதை எப்படி சமாளிக்கணுமோ நான் சமாளிக்கிறேன், என்ன போராடணுமோ நான் போராடுறேன். அப்படி எதிர்ப்பிலேயும் ஆபத்திலேயும் வாழ்வதற்குரிய வாழ்க்கை முறையை நாம் பழகி கொள்ள வேண்டும். இன்னொன்று, நான் சின்ன சின்ன ட்ராண்டம் இனிமேல் சொல்லிட்டு போகிறேன், வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தை தொடங்கினேன், அப்புறம் நினைவுக்கு வர பல செய்திகளை சொல்லிகிட்டே போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் கொஞ்சம் ப்ராடு திங்கிங் இருக்கணும். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் போய் மைண்டு லாக் ஆகிடக்கூடாது. நான் இப்போ பார்க்குறேன், எல்லாருமே அவசியம் இல்லாத சின்ன விஷயங்களை பெரிய பிரச்சனையாக்கி குடும்பங்களில் அமைதியை இழக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து திருநெல்வேலி பக்கம், தஞ்சாவூர் பக்கம், நாங்கள் வந்து திருநெல்வேலி சைபர் பிள்ளைமார், தஞ்சாவூர் எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது, நான் என் ஜாதியில் பொண்ணு கொடுக்கல, நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் சொல்லணும்ல விவரம், அதுக்காக சொல்கிறேன். நாங்கள் திருநெல்வேலி சைவம், தஞ்சாவூர் சைவம் ஒன்று இருக்குது, தஞ்சாவூர் சைவமும் திருநெல்வேலி சைவமும் அப்பப்போ கொடுத்துட்டுப்பாங்க, கொடுத்துக்குவாங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் சண்டை போடுவாங்க, ஏன்னா தாலி வேறையாக இருக்கும், இந்த தாலி டைப்பு வேறு, அப்புறம் மாப்பிள்ளை சீர் கொஞ்சம் வேறு, முறுக்கு சைஸு வேறு. இவங்க வந்து மூணு சுற்று, அவங்க ஆறு சுற்று, ஏதோ கணக்கில் அவங்க அப்படி. தஞ்சாவூர் சைவமும் திருநெல்வேலி சைவமும் சம்மந்தம் பண்ணாங்க சார், ஒரு கிழவி கெட்டு விட்டு, அது என்ன முறுக்கு இப்படி வைக்காத, நாம் எல்லாம் ஆறு சுற்று வைப்போம், அவங்க மூணு சுற்று வைப்போம். நான் சொன்னேன், ரெண்டு ரெண்டு முறுக்காக தின்னு, இது முறுக்கு சைஸ் ஒரு பெரிய விஷயமா. நாங்கள்லாம் மாப்பிள்ள வந்தால் ரெண்டு ஸ்வீட் வைப்போம், இதெல்லாம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க, நாங்கள் மாப்பிள்ள வந்தால் ரெண்டு ஸ்வீட் வைப்போம், நீங்கள்லாம் ஒரு ஸ்வீட்டு வைப்பீங்க. ஒரு ஸ்வீட்டே கெடுதல்ட, இப்போ இருக்கிற டயபெட்டிக் விஷயத்துக்கு ஒரு ஸ்வீட்டே வைக்கப்படாது, பாதி ஸ்வீட் தான் எல்லாருக்குமே வைக்கணும், ரெண்டு ஸ்வீட் வைப்போம், நீங்கள் ஒரு ஸ்வீட் வைக்கிறீங்க. இந்த சின்ன சின்ன இஷ்யூஸை வந்து பெருசாக்குவாங்க. உறவுகள் மேம்பட அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொன்ன கருத்துக்களை தொகுத்துருக்காங்க, ஒரு 18 பாயிண்ட் நீங்கள் படிக்கணும். அது அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறார், அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணுமா, குடும்பம் உறவு நட்பு எல்லாம் இருக்கணுமா, அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள், சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தக்கூடாது. சார் இப்போ ஆம்பளைங்க வேஷ்டி கட்டும்போது சார் கரை இந்த பக்கம் லெஃப்டில் வச்சு கட்டுவோமா? சில பேர் இப்போ நான் அப்படி கட்டுறேன், சில பேர் வேஷ்டி கட்ட சொன்னால் ரைட்டில் வச்சு கட்டுவாங்க, இந்த கரை இப்படி ரைட்டில் வரும்படியாக கட்டுவாங்க, இது பெரிய வித்தியாசமா? எழுதியிருக்கேன் சார், தர்மபுரம் மடத்துக்கும் திருவாவூர்துறை மடத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க இடது பக்கம் வேஷ்டியை வச்சு கட்டுவாங்கோ, அவங்க வலது பக்கம் வேஷ்டியை வச்சு கட்டுவாங்கோ, இது என்ன பெரிய அத்வைதமா துவைதமா, என்ன பெரிய பாழா போச்சு? சாமியார் வேஷ்டியை கட்டு கோமணத்தோடு அலையணும், வலது பக்கம் கட்டினா என்ன, இடது பக்கம் கட்டினா என்ன, ஒரு பெரிய விஷயமா இது, இடது பக்கம் கட்டுவோம், நாங்கள் மொட்டை அடித்து சாமியாராக இருப்போம், இவங்க ஜடாமுடி வச்சு சாமியாராக இருப்போம். ஏ
மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒதுக்கிவிடும். திருவள்ளுவர் எழுதுறாரு, நீ மொட்டை அடிச்சா என்ன, ஜடாமுடி வச்சா என்ன, ஒழுக்கமா இருந்தா எங்களுக்கு போதும். பல சாமியார் அது முடியலன்றான், அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் பேசுன்றான். ஒழுக்கமா இருட, அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. சன்னியாசினா ஒழுக்கமா இருக்கணும், அவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டியது இல்லையா? மற்றதெல்லாம் பெரிய விஷயமா. எங்க சம்பிரதாயம் எப்படி, எங்க சம்பிரதாயம் எப்படி, சாரி, இந்த ஏதாவது சொசைட்டியோட சோசியல் ஹார்மனி, சோசியல் ஹார்மனி நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா ரிலிஜன் காஸ்ட் இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக எடுத்துக்கூடாது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ எங்கள் சம்பிரதாயம் எப்படி, எங்கள் சம்பிரதாயம் எப்படி, எங்கள் மரபு எப்படி, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. வி கே ராமசாமி உங்களுக்கு தெரியுமில்ல, சினிமாவில் ஆக்ட் பண்ணுவார் வி கே ராமசாமி, அவரும் எழுத்தாளர் சாண்டில்யன் இருந்தார், ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சாண்டில்யன்கிற எழுத்தாளரை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் கடல்புறா, காண்டீபம் இதெல்லாம் எழுதி குமுதம் பத்திரிகையை அவருக்காக தான் விற்றுது. அவர் வயசுக்கு சம்மந்தம் இல்லாமல் செக்ஸியாக எழுதுவார் சாண்டில்யன். அதான் அவருடைய நேச்சர். குடிமை வச்சுருப்பார் ஐயங்கார் சாண்டில்யன். அவரும் வி கே ராமசாமியும் வடா போடான்னு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் ரெண்டு பேரும். ஒரு நாள் சாண்டில்யன் வி கே ராமசாமி வீட்டுக்கு போகிறார். இதை நானாக கற்பனை பண்ணி சொல்லலை, படித்து சொல்ல, சாண்டில்யன் ஒரு மீட்டிங்கில் பேசி நான் கேட்டது என்னுடைய ஏர்லியர் டேஸில் லைஃப்பில். சாண்டில்யன் வி கே ராமசாமி வீட்டுக்கு போகிறாரு. ராமசாமி சொன்னார், வாயா வாயா, நல்ல நேரத்துக்கு வந்தேன், இன்றைக்கி ஒரு கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டுருக்கிறேன், வரியா போவோம், அங்கேயே ராத்திரி சாப்பிட்ருவோம், வா போகலாம் அப்படி. இவர் சரின்ட்டு, ரைட், எங்கேயிருந்தா போகலாம் அப்படின்னு காரில் போய் இறங்கிட்டாங்க. ஏழாச்சு, ஏழரை ஆச்சு, எட்டாச்சு, சாப்பிட கூப்பிட்டாங்க, போனாங்க சாப்பிட்டாங்க, எட்டரை ஆச்சு, ஒம்பதாச்சு, நிச்சயதார்த்தம் நடக்கவே இல்லை. சாண்டில்யன் கேட்டார், ஏன்பா இன்னும் நிச்சயதார்த்தம் நடக்கலை, அது நடக்கும்னு தோணலை, வா வீட்டுக்கு போகலான்னு. ராமசாமி கேட்டவுடனே, ஏ என்னாச்சு அப்படின்னாரு. இல்லைப்பா, எல்லாம் முடிச்சு நாங்கள் பேச ஆரம்பிக்கும் போது தான் ஒரு சிக்கலாகி போச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாதி வெவ்வேறுங்கிற விவரம் இப்போ தான் தெரிஞ்சது, எப்படி தாம்பூலம் மாத்துறதுன்னு நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னா. என்ன வெவ்வேறு, மன்னிச்சுக்கோங்க, நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன், இல்லை நான் ஜாதி சொல்ல மாட்டேன், நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ரெண்டு பேரும் செட்டியார்ன்னு போட்டுக்கிறாங்க, வாணிப செட்டியார்ன்னு போட்டுக்கிறாங்க. அந்த சாண்டில்யன் கேட்குறாரு, நீ வாணிப செட்டியார், அவங்களும் வாணிப செட்டியார், அப்புறம் என்ன ஜாதி வெவ்வேறுன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு வாட் சொன்னாரா, இல்லைப்பா, பொண்ணு வீட்டுக்காரன் ஒத்த மாட்டு வாணிப்போம், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ரெட்ட மாட்டு வாணிப்போம், நாங்கள் எப்படி சம்மந்தம் பண்ணுறதுன்னு சண்டையாகி போச்சப்பா, நிறுத்திட்டோம். சாண்டில்யன் சொன்னார், ஒன்று அவனை ஒரு மாட்டை வித்திர சொல்லு, இல்லை நீ ஒரு மாட்டை வாங்கிக்க, இதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்துறேங்கிற அறிவு இருக்கு அவனுக்கு சொல்லிட்டு. சாண்டில் ஒரு கேள்வி கேட்டார், இப்போ யாருமே மாடு வச்சு வாணிபம் பண்ணல, ஒரு காலத்தில் ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்ட மாட்டு வாணிபம்னு காஸ்டிசம் இருந்ததில் நியாயம் இருக்குது, ஒரு மாடு வச்சுருப்பாங்க ரெண்டு மாடு வச்சுருப்பாங்க, இப்போ எல்லாருமே லாரி வச்சு தான் வியாபாரம் பண்ணுறாங்க, லாரியில் கொள்முதல் பண்ணுறான், லாரியிலே விற்றுக்கிட்டு இருக்கிறான், கொண்டு போய் விற்கிறான். இப்போ நீ இப்போ மாட்டை வச்சுக்கல, அவனும் மாட்டை வச்சுக்கல, என்னப்பா இதை போய் ஒரு பெரிய விஷயமா, கூப்பிடு பொண்ணு வீட்டுக்காரனை, கூப்பிடு மாப்பிள்ள வீட்டுக்காரனை, கூப்பிடுன்னு சாண்டில்யன் பேசி அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சார். எதுக்கு சொல்கிறேன், இப்போ பாருங்கள், ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி அந்த கல்யாணத்தை நிறுத்தலாமான்னு பார்க்குறேன். இதுவாது பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே இவ்வளோ புருஷ மொட்டாட்டி சின்ன விஷயத்தை பிரச்சனையாகி வெளிப்படுறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் முன்னே எப்பவும் விட இப்போ டைவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நாங்கள்லாம் பொண்டாட்டி பிள்ளையாக வாழலையா, பிடிக்காது தான் வாழலை. யாருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிக்காது தான், நான் சரியாக சொல்லலையோ, ரொம்பவும் இந்த ஈருடல் ஓர் உயிர்ங்கிறதெல்லாம் அந்த புழுக்கும் ஆகாச புழுக்கும் அயோக்கியத்தனமான புழுக்கு, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. சும்மா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அவ்வளோதான், ஏதோ ஒன்று. இதை நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர் பண்ணலாம்னு நினச்சா அதை விட ஆபத்தாக போய் முடியும். ஸோ இது பெட்டர், இருக்கிறது பரவாயில்லன்னு காலத்தை விட்டு கம்முன்னு போக வேண்டியது தான். அதை விட்டு நீங்கள் வேறு யோசிச்சிங்கன்னா, சார் இப்போ பாருங்கள், ஒரு ஒரு சின்ன விஷயம் முன்ன பின்ன இருந்தால் சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாங்களே, எல்லாம் 10% இந்த உலகத்தில் அமையுமா, இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள், இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிள், எப்படி சார் அமையும், அது பொய் சார், சான்ஸே கிடையாது. ஒரு ஒரு மேரேஜ் நம்புவீங்களா பாருங்கள், அவங்க பை பர்த் வெஜிடேரியன்ஸ், சைவம் சாப்பிட்ற குடும்பம் ஆச்சுங்களா. முதல் நாள் ஒரு சூட் புக் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு, நைட்டு புக் பண்ணி வச்சுருக்காங்க, பொண்ணு குளிச்சிக்கிட்டு இருக்கு உள்ளே, மாப்பிள்ளை இப்படி வெளில உட்காந்துருக்கேன், பேரர் வந்தால் நைட் ஃபுட்டு என்ன வேணும்னு கேட்டான். இவர் ஆர்டர் பண்ணுற போது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா கேட்டான்,
அவங்க ஃபேமிலி ரெண்டு பேருமே வெஜிடேரியன். ஸோ மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டா, வெஜிடேரியன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். பொண்ணு குளிச்சுட்டு வந்தால் தலையை தோட்டிகிட்டே கேட்டால், யார் வந்தான்னு கேட்டால், இது மாதிரி சர்வர் வந்தார், என்ன ஆர்டர் பண்ணேன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன்னா. அவள் கேட்டால், யாரை கேட்டால் ஆர்டர் பண்ணேன்னு. ஏன் நான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன் அப்படின்னா, உன்னையும் சொன்னால் ஐ எம் சாரி எனக்கு தெரியாது, இப்போ கூட ஒன்றும் பரவாயில்ல, பேரை கூப்பிட்டு கேன்சல் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்கோ, இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம், பரவாயில்ல சொல்லிடலாம் அப்படின்னு. அப்படி இல்லை, நீ உன் மேல் ஷேவனிஸ்தை காட்டிட்டியே, எனக்கு என்ன சாப்பிட்ணுங்கிறத நீயே டிசைட் பண்ணுவியா? இப்போ தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங்லேயே நீ இப்படி இருக்கிறியே, நீ கடைசி வரைக்கும் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி உன்னோட வாழ்கிறது அப்படின்னா போச்சு. அவள் பேசணும்னு இவன் சும்மா இருப்பாங்க, இவன் நாலு வார்த்தை, அவன் நாலு வார்த்தை, ரெண்டு பேரும் பொட்டி தூக்கிட்டு விட்டு வந்துட்டாங்க. You won't believe, அவங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழல. இது ஒரு பெரிய விஷயமா, வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ சாப்பிட்டுக்க, இல்லை என்ன பெரிய கெட்டு போச்சு, உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடு. சார், யாரும் யாரையும் ஆள முடியாது, யாரும் யாரையும் அடக்க முடியாது, அவங்கவுங்க சொல்லுபடி அவங்கவுங்க வாழணும். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க, அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க தான் அமைச்சிக்கிட்டே வருவாங்க. நான் முன்னையே சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டிருக்கலாம், இந்த கல்யாண மாலையில் மோகன் சார் பேசும்போது ஒரு எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், அதனால நான் அவரை கேள்வி பண்ண தப்பாக நினைக்காதீங்க. அவர் வந்து இந்த மைக்கை இப்படி வச்சுக்கிட்டு போய் சொல்லுவார், கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை, இதை விட ஒரு பொய் உலகத்தில் இருக்கவே முடியாது, நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா, அப்படி நம்பர் மாப்பிள்ளையே சொல்லுவார் சார், நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் உருவம் பாரு அவனு சொல்லுவாங்க, கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக அமைவாங்க. ஏன் சார், இவர் என்ன ஃபேக்ட்ரியாக வச்சுருக்கார் மோல்டு பண்ணி ஊற்றி கையில் கொடுக்குறதுக்கு, 23-24 வயசு ஒரு வீட்டில் வளர்கிற பொண்ணு, 25-26 வயசு யார் வீட்லேயே வளர்கிற ஒரு பையன், எப்படி சார் ரெண்டு பேரும் எதிர்பார்க்குற மாதிரியே இருப்பாங்க? எதிர்பார்க்குற மாதிரி எவனுக்குமே அமைஞ்சதில்லை, யாருக்குமே அமைஞ்சது இல்லை. அப்படியெல்லாம் அமைஞ்சு விட்டா அது வாழ்க்கை இல்லை. என்னமோ கொஞ்சம் முன்ன பெண்ணா இருக்கும், எங்க தாத்தா பாட்டியெல்லாம் போட்டது ஐயோ பயங்கர வேடிக்கையா இருக்கும். எங்க தாத்தா வச்சது சட்டம், வீட்டில் மனுஷன் வச்சது சட்டம் பாருங்க, அவர் என்ன பண்ணுவார், உட்காந்துருந்தா எங்க பாட்டி எழுத்தாப்பிலே வரமாட்டாங்க, பின்னோடு எங்கேயோ போய் நின்றுருப்பாங்க, அவர் ஏன்னு கூப்பிடுவார், ஏய் அப்படிம்பார், உங்கள் பாட்டி வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு என்ன ஏயினா பேர் வச்சாங்க. இதில் கொடுமை, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஏயின்னு தான் கூப்பிடுவார், எங்கள் அம்மா பேர் கோமதி, ஏய் அப்படிம்பார். எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை தான், இப்போ நான் ஏயின்னு கூப்பிட்டு டேய்னு பதில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் சொல்லின்னு செல்வர் சொல்வேந்தர் எல்லாம் மான மரியாதையும் மொத்தமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை. ஜாக்கிரதையா, என்னம்மா போகலாமா, வெளியில் போகலாமா, நான் மட்டும் போயிட்டு வந்துட்டுமா, விஷயம் முடிஞ்சு போச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன், காலம் மாறுது சார், நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. இது சினிமா பாட்டு, அழகான பாட்டு, நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. எவ்ரி மினிட் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங், வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும், எவ்ரி மினிட் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். அதுக்கு நம்ம அக்காமடேட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்கிறதுக்கு பழகணும். சின்ன விஷயங்கள், அற்ப விஷயங்களை பெருசுப்படுத்தி எவ்வளோ பேர் சண்டை போட்டிருக்காங்க தெரியுங்களா, நான் போனேன் என்னை வான்னு கேட்கல, என்னை போன்னு சொல்லலை, வானே சொல்லலை, அப்புறம் எப்படி உன்னை போன்னு சொல்லுவாங்க, அவன் கரெக்டாக தான் வான்னு சொல்லலை போன்னு சொல்லலை, விஷயம் அதோடு முடிஞ்சு போச்சு இல்லை, என்னை வான்னு சொல்லலை போன்னு சொல்லலை, என் மானத்தை வாங்கிட்டான், இருந்தால் தானேப்போ வாங்குறதுக்கு, இல்லாதவெல்லாம் அதை பற்றி கவலைப்பட்டா என்ன பண்ணுறது. சி, நான் என்ன சொல்ல வரேன், மனிதர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க, பெருசுப்படுத்தக்கூடாது. நம்முடைய ஒன்று சொல்லட்டுமா, எந்த காலகட்டத்திலையும் உறவுகளை விட்டு கொடுக்காது, ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் சார் ஒரு அண்ணன் தங்கச்சி, இந்த அண்ணன் தங்கச்சிக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு சார், ஏதோ ஒரு வீடு ஒரு பிரச்சனை இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு சார். இந்த தங்கச்சி வீட்டில் மாமியார் இறந்து போகிறார், இப்போ அண்ணன் கொண்டாந்து அந்த ஒரு மரியாதை செய்யணும்னு ஒரு பணக்கு கணக்கு இருக்குது, உறவு இல்லை, அண்ணன் வந்து செய்ய வேண்டிய சம்பந்தி செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது, செய்யாமல் விட்டான் சார். இப்போ அவன் ஏதோ ஒரு கோபத்தில் அந்த க்ஷணத்தில் விட்டுட்டான். அந்த ஒய்ஃபு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா, அவங்க கணவன் வீட்டில் உங்கள் அண்ணன் பார் எப்படி பண்ணிட்டான் பார், உங்கள் அண்ணன் பார் எப்படி பண்ணிட்டான் பார், இனிமே மறுபடியும் மாமியார் உயிரோடு எழுப்பி மறுபடியும் கொல்ல முடியுமோ? அது இப்போ முடிஞ்சு போச்சு, அது ஏதோ நல்ல செய்தி, அதோட முடிஞ்சு போச்சு.
இப்போ இவங்க அண்ணன் கோச்சிக்கிட்டு சார் செய்ய வேண்டிய அந்த சீர் செய்யாமல் விட்டான் சார், வாழ்நாள் முழுக்க அந்த அம்மா கஷ்டம். இன்னைக்கு சொல்கிறேன், ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது மாதிரி சம்பிரதாயமான சீர் செஞ்சிருங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவைகளை பெருதுபடுத்தாமல் உறவுகளை பாதுகாப்பதை ஒரு பழக்கமாக எடுத்துக்கணும். சண்டை நாளைக்கு சமாதானமாக ஆகிடலாம், நாளைக்கு சமாதானம் ஆனால் இந்த இடத்த எரைஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ கூடுமான வரைக்கும் தவிர்த்துடணும், சண்டையே வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பழகணும். தவிர்க்க முடியாமல் வந்துருச்சா பரவாயில்லை, சபையில் விட்டு கொடுக்கூடாது, பொது இடங்களில் விட்டு கொடுக்கூடாது. உறவுகளுக்கு மத்தியில் எப்படி நம்ம அந்த கௌரவத்தை காப்பாற்றணுமோ அப்படி காப்பாற்றிட்டு பேசாமல் போயிடுச்சு. எங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறார் வேதாத்திரி மகர்ஷியுடைய அந்த 18 பாயிண்ட்டுமே அற்புதமான பாயிண்ட், அற்ப விஷயங்களை பெருதுபடுத்தார். இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, எனக்கு நான் பேசி ஒரு சிடி வந்திருக்கு, கேட்குறவங்க கேளுங்க, உறவுகள் மேம்படனு அந்த விஷயத்தையே நான் பேசி ஒரு சிடியாக வந்திருக்கு. இப்போ இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரு புஸ்தகம் வருது அந்த உறவுகள் மேம்படங்கிறத பற்றி. ஒரு அதில் நான் ஒரு செய்தி எழுதியிருந்தேன், அதாவது எந்த பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள்ங்கிறார். இப்போது எத்தனையோ சிக்கல் இருக்கும் ஒரு வீட்டில், அதை ரொம்ப அசிங்கப்படுத்திடக்கூடாது வீட்டுக்குள்ளே. ஏதோ தப்பு கூட நடந்திருக்கலாம், 10 பேருக்கு தெரியும்படியாக கத்தக்கூடாது. டக்குனு அப்படியே சார், ரைட் ரைட் ரைட், ஆ சார். ஏன் மறுபடியும் அவங்க வெளியில் போகணும், வாழணும், அதெல்லாம் நம்ம கெடுத்துடக்கூடாது. இதெல்லாம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய எத்திகசி, நாகரீகம், பண்பாடு தேவை. சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தி சில பேர் ஊரையே கூட்டி அவங்க வாழ முடியாதபடி பண்ணிட்டு போயிடுவான், அப்படிலாம் பண்ணக்கூடாது. பெரியவங்க எப்படி பெரியவங்கிறதுக்கு ஒரு ஒரு சம்பவம் பாருங்க. காஞ்சி மகா பெரியவர் 100 ஆண்டு வாழ்ந்து சித்தியானார் பாருங்க, எனக்கு அவர் மேலே ரொம்ப அன்பும் மரியாதையும் உண்டு. அந்த 100 ஆண்டு வாழ்ந்த மகான் வந்து தன்னுடைய சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்க மாட்டார், அந்த ட்ரெடிஷன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார். கரெக்டு, ஒரு மடாதிபதியாக இருக்கிறோம் அப்படி தான் இருக்கணும், அவங்கவுங்களுடைய ட்ரெடிஷனை அவங்க விட முடியாது. ஒரு சம்பவம் சொல்லுங்கள், எம்எஸ் சுப்புலட்சுமி எவ்வளோ பெரிய பாடகி. எம்எஸ் சுப்புலட்சுமி தெரியாதவங்க யாராவது உண்டா தமிழ்நாட்டில்? எம்எஸ் சுப்புலட்சுமி எவ்வளோ பெரிய பாடகி. எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவை கல்கி சதாசிவம் கல்யாணம் பண்றார். கல்கி சதாசிவம் எம்எஸ் சுப்புலட்சுமி கல்யாணம் பண்றார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது, எம்எஸ் சுப்புலட்சுமி வேற ஜாதி, கல்கி சதாசிவம் வேற ஜாதி. இவங்க வந்து இசை குடும்பம், அவர் வந்து அந்தனர். இது ஒரு சிக்கல் இருக்கு, ஜாதி சிக்கல் இருக்கு. ஆனால் எம்எஸ் அம்மாவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இந்த உலகத்தில் கொடுக்கணும், ஒரு மியூசிக் வீணாயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துலேயோ ஏதோ கல்கி சதாசிவம் எம்எஸ் அம்மாவை கல்யாணம் பண்ணுறார், ரைட்டா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன் மனைவி எம்எஸ் சுப்புலட்சுமி அழைச்சிக்கிட்டு காஞ்சி மடத்துக்கு போகிறார். மகா பெரியவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அழைச்சிட்டு போனவர் யாருன்னு கேட்டால் ரா கணபதி அப்படின்னு ஒரு நல்ல எழுத்தாளர், அருமையாக எழுதுவார் ரா கணபதி, அவர் தான் கூட்டிகிட்டு போகிறார். சதாசிவம் போகணுங்கிறார், மனைவி கல்யாணம் பண்ண உடனே பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்கு காஞ்சி பரமாச்சாரியாள்கிட்ட போகணும் அப்படிங்கிறார். இப்போ ரா கணபதிக்கு உதறல், ஏன்னா மரபு மீறி சதாசிவம் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறார். கூட்டிகிட்டு போனால் காஞ்சி பெரியவர் இப்படி எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்கும்போது மடத்தோட சம்பிரதாயம் என்ன தெரியுங்களா, அப்படி ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணவங்களுக்கு தீர்த்தம் கொடுக்க முடியாது. இது ட்ரெடிஷன், அவங்க அவங்க கிட்ட இல்லை, அது அவங்க இஷ்டம் இல்லை, அந்த மடத்தோட மரபு, அதை காப்பாற்றணும். இப்போ கல்கி சதாசிவத்துக்கு தீர்த்தம் கொடுக்காம ஒன்று கொடுக்க முடியாது போ அப்படின்ட்டா அவர் வருத்தப்படுவார். இல்லை இவருக்கு நீங்கள் கட்டாயமாக கொடுங்கோ அப்படின்னா அவர் கொடுக்க மாட்டார், தன்னுடைய மரபை மீறியெல்லாம் ஒரு காரியம் பண்ண மாட்டார். என்ன பண்ணுறது, எவ்வளோ டெலிகேட் சுச்சுவேஷன் பாருங்கள். இந்த ரா கணபதி அப்பா பெரியவர் தான், அவர் கடவுள் அவருக்கு, நான் பெரியவர் தான் வேண்டுன்னு என்ன பண்ணுறது, கூட்டிகிட்டு போய் நிறுத்திட்டார். மகா பெரியவர் பூஜை பண்ணிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி திரும்புகிறாரு. கல்கி சதாசிவம் எம்எஸ் சுப்புலட்சுமி நிற்கிறாங்க, இந்த தீர்த்தம் கொடுக்குற தீர்த்த கிண்ணத்தை அப்படி தள்ளி வச்சிட்டார். சதாசிவத்தை கிட்ட கூப்பிட்டார், கூப்பிட்டு சௌக்கியமா எல்லாம் கேட்டார். கேட்டுட்டு ஒரு தேங்காயை கொண்டா அப்படின்னார், ஒரு தேங்காய் கொடுத்தாங்க. தேங்காயை பட்டுன்னு அவரே கல்லில் உடைச்சார், பூஜை பண்ணுற இடத்துல கல் இருக்கும் இல்லையா, தேங்காயை அப்படியே பட்டுன்னு கல்லில் உடைச்சார். உடைச்சிட்டு அந்த தேங்காய் தீர்த்தத்தை தண்ணி, தேங்காய் தண்ணி அப்படியே அவரே அதிலே பிடிச்சார், தேங்காயை உடைச்சி அதிலே தண்ணி அப்படியே பிடிச்சிக்கிட்டு கல்கி சதாசிவத்தை கூப்பிட்டு, உனக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், ஏன்னா நீ ஸ்பெஷல் இல்லையோ அப்படின்ட்டு தேங்காய் தண்ணி அப்படியே தேங்காய் தண்ணிக்கு தீர்த்தம் கிடையாது. அதாவது இவங்க மடத்த மரபு குறையாது, தீர்த்தம் அந்த தீர்த்தம் கொடுக்கல, ஆனால் தேங்காய் தண்ணி அப்படியே உடைச்சி அப்படியே அவர் கையில் அப்படியே அந்த தேங்காய் தூக்கி போட்டு, நீ ஸ்பெஷல் இல்லையோ அதனால உனக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், மரபும் மீறாது மனமும் நோகாது எப்படி நடக்க வேண்டும் என்று மகானுக்கு தெரியும்.
தட் இஸ் தர் கிரேட்னஸ் சார். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, பிடிக்குது பிடிக்கல அதை பற்றி வாங்க உட்காருங்க அப்படின்னு அவங்களை உட்காத்தி வச்சு, வாசல்லே நிறுத்தி வெளியே அனுப்பி பண்பாட்டு குறைவாக நடக்கூடாது, உட்காத்தி வச்சு வேணும்னா ஒரு காப்பி கொடுத்து கஷ்டப்படுத்தலாம். இந்த மாதிரி காப்பி அவன் ஜென்மத்திலே குடிச்சது இல்லைங்கிற மாதிரி ஒரு காப்பியை கலந்து கொடுத்து, இனிமே இவன் வீட்டில் வந்து காப்பியே குடிக்கூடாது அது வேணால் பண்ணலாம், யாரும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அவமானப்படுத்தக்கூடாது. எல்லா உறவுகளோடையும் உறவு கசந்து போகாமல் கொண்டு போவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளணும். அப்புறம் வாழ்க்கையிலே துக்கங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம துக்கம் வந்ததுங்கிறதுக்காக வாழ்க்கை, ஐயோ எனக்கு வந்து துக்கம் இந்த உலகத்தில் யாருக்குமே வராது பாப்பா, எனக்கு வந்து துக்கம் இந்த உலகத்தில் அப்படியே உட்காந்து என்ன சொல்கிறது, குறுகி போயிடக்கூடாது, கூனி குறுகி அப்படியே உள்ளே போகக்கூடாது. நமக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும், யாருக்கு தான் கஷ்டம் வரல, இந்த உலகத்தில் கஷ்டம் வராமல் இருக்காது இருக்குமா, வரும்போது எப்படி இருக்கணும் அந்த கஷ்டம். சார் டிகனலில் கோபுலுன்னு ஒருத்தர் படம் வரைவார், பார்த்துருக்கீங்களா? கோபுலு ஆனந்த விகடன், பழைய பத்திரிகை பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த தில்லானா மோகனாம்பாள்லாம் வந்தபோது கோபுலுவோட படம் வந்து அவ்வளவு அழகான படமாக இருக்கும். அதாவது லைன் டிராயிங் தான், ஆனால் அதில் கலர் போடுவார் கோபுலு. அப்படி இந்த ஒரு துப்பறியும் சாம்பு இதெல்லாம் கோபுலுவோடைய டிராயிங் நினைக்கிறேன். எனக்கு அது கோபுல டிராயிங்கே ஒரு தனியாக அழகாக இருக்கும், அதுக்கு வித்தியாசமாக இருக்கும் கோபுலுவோட டிராயிங். இவ்வளவு எக்ஸலண்ட்டாக வரையக்கூடிய ஆற்றல் உடையவர் ஓவியர் கோபுலு ஆச்சுங்களா. இவ்வளவு சிறந்த ஓவியருக்கு எது நடக்கக்கூடாதோ நடந்துச்சு. என்ன? ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு கற்பனை பண்ணுங்களேன், ஓவியமே வாழ்க்கையாய் உடைய ஓவியருக்கு ஸ்ட்ரோக் வந்து கை விழுந்துருச்சு, வலது கை போயிடுச்சு, ஓவியம் வரல விகடனில். எல்லாரும் கேட்குறாங்க கோபுலுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அதனால் அவரால் வரைய முடியல அப்படின்னு. ஆனால் 4 மாதம் கழித்து மறுபடியும் விகடனில் படம் வந்தது. உடனே என்னுடைய நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன் நல்ல நண்பர், அவர் போய் கோபுலுவை பார்த்தார். ஐயா உங்கள் படம் தான் எங்களுக்கெல்லாம் உயிர், நீங்கள் இப்போ அந்த படம் வந்து இல்லையேன்னு கவலைப்பட்டேன், 4 மாதமாக இப்போ மறுபடியும் வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரியாயிடுச்சா உடம்புன்னார். ஸ்ட்ரோக்கில் கை போனது போனது தான், வலது கை போச்சு. கோபுலு ஒரு பதில் சொன்னார், கிருஷ்ணன் இப்போது நான் ஒரு படம் வரைகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரோக் வச்சு தானே வரைகிறேன், இதுக்கு ஸ்ட்ரோக்குன்னு பேர், அந்த படத்தில் இப்படி கோடு போடுறாங்க பார்த்தீங்களா, அது ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்கு வச்சே நான் வரைஞ்சு புகழ் பெற்றதால் பகவான் எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் போட்டான். எப்படி எடுத்துக்கிறார் பார், இந்த ஸ்ட்ரோக் தானே நான் பாப்புலர் ஆனதுக்கு காரணம், அதனால் பகவான் எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் போட்டான். நான் போட்ட ஸ்ட்ரோக்கெல்லாம் தமிழ்நாட்டு ஜனங்க பொறுத்துண்டான்னா, பகவான் போட்ட ஸ்ட்ரோக்கை நான் பொறுத்துக்க வேண்டாமோ? அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்னார், நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், நான் எதை வச்சு படம் வரைகிறேன், ப்ரஷ்ஷை வச்சு படம் வரைகிறேன், ஆனால் அந்த படத்தை என் ப்ரஷ்ஷாக வரைகிறது, நான் படம் ப்ரஷ்ஷை வச்சு வரைகிறேன் ஆனால் அந்த ப்ரஷ்ஷாக படம் வரைகிறது, படம் மூளையில் தானே இருக்குது, அப்போ மூளையில் இருக்குன்னா ப்ரஷ்ஷு அந்த படத்தை வரைகிறது, அதே மாதிரி எனக்கு வலது கையும் ஒரு ப்ரஷ்ஷு தானேன்னு இப்போது இடது கையை ப்ரஷ்ஷாக்கிட்டேன், இப்போ இந்த ப்ரஷ்ஷால் வரைகிறேன்னு, இதை ப்ரஷ் ஆக்கிட்டேன், இது நல்லா வரைகிறேன், படம் மூளையில் தானே இருக்கு, பிரஷிலியாக இருக்கு அப்படி இடது கையால் படம் வரைய பழகி மறுபடியும் கோபுலு தன் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டினார். ஒரு சின்ன தோல்வி வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒன்று உடம்புல ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூட, ரைட்டு, மனுஷனுக்கு நோயினா வரத்தான் செய்யும், எத்தனையோ சிக்கல்கள் வரத்தான் செய்யும், அதை தாண்டி எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, அதை தாண்டி நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கும். வாழ்க்கையில் ஒரு போது நம்ம இழந்துட்டோம், நமக்கு இது இல்லாமல் போச்சு அந்த நினப்பு வரக்கூடாது. என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு மறுபடியும் எப்படி மேலே வரலாம், எப்படி உண்டு போ, அதை நம்ம உண்டு பண்ணிக்கொண்டே போ. இன்னொன்று, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நம்முடைய மகிழ்ச்சியை எது கெடுக்குதுன்னு யோசிச்சுருக்கீங்களா? நம்முடைய சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் எது கெடுக்குதுன்னு யோசிச்சுருங்களா? அது மேலே இருக்கிற பக்கச்சக்கமாக, இதில் எப்போவுமே கவனமாக இருக்கிறவங்க வந்து சந்தோஷமாக இருக்கும். வேணும் சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா? நான் என்ன சம்பாதிக்காமல் இருக்கேன், சம்பாதிக்கணும், ஆனால் எப்போ இழக்கணும்னு தெரியும். இன்றைக்கி ஒரு நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு வார்த்தை சொன்னார், சில பேருக்கு நிறைய பணம் இருக்கும் ஆனால் எப்படி வாழணுங்கிறது தெரியாது, நிறைய சிறந்த இடங்கள் கிடைக்கும் லைஃப்பில், அதாவது ரொம்ப புண்ணியம் பண்ணி அப்படி ஒரு சில ஸ்தானங்களில் போய் உட்காருவாங்க, காப்பாற்ற மாட்டாங்க, எல்லாராலும் வணங்கத்தக்க ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க, பண்ணக்கூடாது தப்பை பண்ணி அசிங்கப்பட்டு ஊர் உலகத்தில் மரியாதை கெடுத்துக்குவாங்க. ஏன் இப்படிலாம் போகிறாங்க? கொஞ்சம் சில பேர் யோசிச்சு பாருங்களேன், அவங்க வயதில் அடைந்த புகழ், அவங்க மேலே வந்த தோரணை,
அவங்களுடைய படங்களுக்கு கிடைச்ச மரியாதை, அவங்களுடைய பேச்சு எழுத்து எல்லாத்தையும் டிவியில் அதில் இதிலலாம் போடுற ஒரு பெருமை எல்லாத்தையும் அதில் கெடுப்பாங்க. இருக்கக்கூடாத ஏதோ ஒரு தவறு வாழ்க்கையில் இருந்து எல்லாம் வீணப்படும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வர்றாங்க, எல்லாம் வீணாக போய் அவமானப்படுவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, அசிங்கப்படுவாங்க, என்னெல்லாமோ நடக்கும் லைஃப்பில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை கணக்கு பண்ணி என் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னார், சிலரால் மறக்க முடியாத வார்த்தை, பிரதர் பாவத்தை கூட நம்முடைய பாவத்தை கூட நம்ம சமாளிச்சுடலாம், புண்ணியத்தை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னார். நம்முடைய பாவத்தை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, புண்ணியத்தை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னார். புண்ணியத்தினால நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வருது பாருங்கள், அதை காப்பாற்றிக்கிறது உலகத்தில் கஷ்டத்தில் பெரிய கஷ்டம். அதை விட்டுடுறான் பல பேர் பாவத்தில். அது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், பாவத்தில் உங்கள் வர வேண்டிய வைத்தவெளி வந்தே தீரும், அது உங்ககிட்ட இல்லை. ஆனால் புண்ணியத்தில் அப்படி இல்லை, நீங்கள் என்னென்ன கிருத்திரம் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. புண்ணியத்தில் வேண்டாம், இப்போ எல்லாராலும் கும்பிடப்படுகிற இடத்துக்கு வந்து கேவலமாக போனவன் எவ்வளோ பேர் இருக்காந்துறீங்களா, லைஃபே வீணாக்குனவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், யோசிச்சு பாருங்கள். அப்போ நமக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு, அதை எப்படி காப்பாற்றணும், எதன் மேலேயோ ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு, ஏதோ ஒன்று மேலே போய் ஒரு பிடிப்பை வச்சுக்கிட்டு, அந்த பணத்து மேலே கொண்டு போய் தேவையில்லாத ஒரு பிடிப்பு. அதே நான் படித்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. வாழ்க்கையில் வந்து பணத்தை துரத்தாதே, ஆனால் செல்வத்தை துரத்து அப்படின்னா, டோன்ட் சேஸ் மணி, சேஸ் வெல்த் அப்படின்னு போட்டிருந்தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெறும் காகித குப்பை பணத்தை, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பல பேர் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய வெல்த் வேணும்னு நினைக்கல. தெர் இஸ் அ வாஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மணி அண்ட் வெல்த். பணத்துக்கும் வெல்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வெல்த்துங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். திருவள்ளுவர் எழுதுகிறாரு, செல்வத்துச்செல்வம் செவி செல்வம், கல்வி செல்வம், மக்கள் செல்வம், மக்கள் பணம்னு எழுதுகிறாரா, செவி பணம்னு எழுதுகிறாரா. பணம்ங்கிறது கவர்மெண்ட் அச்சடிக்கிற நோட்டு, நாளை காலம்பில் 2000 செல்லாதுன்னா என்ன பண்ணுவீங்க, பாவம், நீங்களே ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, நாளை காலையில் யார் கண்டா என்ன வேணாலும் வரலாம், திடீர்னு நம்முடைய பிரதமருக்கு ஒரு உற்சாகம் வரலாம், இன்னைக்கு ராத்திரியே ரேடியோவில் மறு பேச வரலாம் இல்லையா, வந்தால் அந்த அதிர்ஷ்டமும் நாட்டுக்கு நல்லது தான், சொன்னால் கேட்க வேண்டியதுதான், நாம் என்ன பண்ண முடியும், எதுக்கு சொல்ல வர, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா சார், வெல்த்துங்கிறது வேறு சார், பணம் காகிதம் இல்லை, அதை தாண்டி சந்தோஷம், வீட்டில் நல்ல குடிக்க தண்ணி, ஒரு நல்ல இசை, மங்களகரமாக ஒரு விளக்கெறிகிறது, ஒரு குழந்தை ஓடி வந்து மடி மேலே ஏறி அந்த அந்த குழந்தை அந்த மடியை ஈரமாக்கிட்டு போகிறது, அதானே சார் வெல்த்து, இதெல்லாம் நடந்தால் தானே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். ஒரு கேலி, ஒரு கிண்டல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஊதுவத்தி நறுமணம், ஒரு மல்லிகைப்பூவோட வாசனை, ஒரு குருவி வந்து வீட்டில் அப்படி குறிஞ்சு அப்படி மாடியில் நின்று ஆடிட்டு போகிறது, எத்தனை விஷயம் சந்தோஷத்துக்கு இருக்குது. இதெல்லாம் எழுந்துட்டு எப்போ பார்த்தாலும் ரூபா நோட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தேன், அதை எண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தா பெஸ்ட் பெஸ்ட். இன்னொன்று சொல்ல பாருங்க, ரொம்ப பாதுகாப்பு உணர்வோடு இருக்காதிங்க. நான் சொல்கிறது எல்லாமே நேர்மாறாக இருக்கும், உங்களுக்கு இது வரைக்கும் யார் யார் என்ன சொன்னாங்களோ அதுக்கு நேர்மாறாகவே சொல்லுவேன். இனிமேல் என்ன அடுத்த வருஷம் தானே கூப்பிடுவீங்க, எல்லோரும் சொல்கிறாங்க நீ ரொம்ப சேஃபாக இரு, நான் சொல்கிறேன் நான் அப்பயே ஆபத்தில் இருன்னு சொன்னேன், ரொம்ப சேஃப்டியாக யோசிக்கக்கூடாது சார். ஒரு மகாராஜா என்ன பண்ணால் பாருங்களேன், ஒரு அரண்மனை கட்டினான், எப்படின்னா எல்லோ பக்கமும் அடிச்சுட்டு ஒரே ஒரு பக்கம் மட்டும் வாசல் வச்சு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு யாரும் உள்ளே வர முடியாது, எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கேன் பார் அப்படி. இதை பார்க்குறதுக்கு இன்னொரு ஒரு மகாராஜா வந்தான், அவன் இப்படி இப்படி பார்த்துட்டு இதை விட செக்யூர்டாக இதை விட பாதுகாப்பாக யாருமே கட்ட முடியாதப்பா, எங்கேருந்து யாரும் ஒன்று தாக்க முடியாது, க்ளீனாக எல்லா பக்கமும் அடிச்சுட்டு ஒரே பக்கம் என்ட்ரி எக்ஸிட் வச்சு நீட்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்கிற, இதை விட பாதுகாப்பாக யாருமே பண்ண முடியாது. அப்போ அங்கே வந்து சாமியார் சொன்னால், நீ இதையும் அடிச்சு விட்றான், இது இந்த வா இதையும் அடிச்சுடு, அடிச்சுட்டா அதுக்கு சமாதின்னு பேர், அதில் இருந்தால் இன்னும் பாதுகாப்பாக இருக்கலாம்னு, அதையும் அடிச்சுட்டு உட்காந்து வேண்டியது சார். எல்லா பக்கமும் ஜன்னல் வச்சு திறந்து வச்சாதான் அது வாழ்க்கையை ஒழிய, எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு உட்காந்தா அது வாழ்க்கையா, ஜன்னல் இருக்கணும், ஜன்னல் வழியாக காற்று வரணும் சார், ஜன்னல் திறந்துருக்கணும், ஒரு அங்கே வாசலில் பூக்கிற மகிழம்பூவோட வாசனை வீட்டுக்குள்ளே வரணும், அதில் வாழ்க்கை திறந்துருக்கணும், சேஃப்டி சேஃப்டி சேஃப்டின்னு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பாதுகாப்பாக உள்ள உட்கார முடியுமா இல்லையா, இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு எதுலையா இருக்கா, வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஒரு பூனை வந்து இப்படி தேய்ச்சிக்கிட்டு போகும் காலில், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்க்கை. எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்து சார், நாயினே சொல்லக்கூடாது சார், அந்த நாய் வந்து நாலு கால் நண்பர், எங்களுடைய நாலு கால் நண்பர், என்ன அட்டாச்மெண்ட் தெரியுங்களா, என்ன அட்டாச்மெண்ட், அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா எவ்வளோ சந்தோஷம். எனக்கு இந்த பணக்கார வீட்டு அம்சத்தில் நாய் வளர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது, என்னுடைய பிள்ளைங்க வந்து நாய் வளர்க்கணும்னு கேட்டாங்க, பா நாய் வளர்க்கணும், நான் சொன்னேன் நான் வளர்க்குறது போதாதான்
இன்னும் வேற எதுக்கு வளர்க்கணும் அப்படி இல்லைப்பா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் நாய் இருக்கணும். நான் என்ன கேட்டேன் தெரியுங்களா, என் குழந்தைகிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா, நாயின் சந்தோஷத்துக்காக நீங்கள் வளர்க்க விரும்புகிறீர்களா, உங்கள் சந்தோஷத்துக்காக நாய் வளர்க்க விரும்புகிறீர்களா? நாயோட சந்தோஷத்துக்காக நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு செலவு பண்ணுறேன். உங்கள் சந்தோஷத்துக்கு நாயை பிடிச்சி வளர்க்காதீங்க, அது தவறு. நாயோட சந்தோஷத்துக்கு வளர்க்குறதா இருந்தால் நம்ம வளர்க்கலாம். அவங்க முதல்ல சரி சரின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் வழக்கம் போல் ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் நானும் என் பொண்டாட்டி தான் அதுக்கு பால் ஊற்றி காப்பாற்றி அதெல்லாம் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு எல்லாம் பண்ணி முடித்தோம். அது போய் 12 வருஷம் இருந்து போய் சேர்ந்து அதுக்கப்புறம் சார் எல்லாம் மறக்கவே முடியாது. நான் இது மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு காரில் வந்து ஏற வருவேன், மீட்டிங் புறப்படணுங்கிறதுக்கு இப்படி வந்து காரில் ஏற வரும். எங்கே இருந்தாலும் ஓடியாந்து சார், வீட்டில் எங்கேயோ இருக்கும், நான் காரில் அங்கேயிருந்து அப்படியே ஓடியாந்து நேராக இந்த ரெண்டு காலை இப்படி 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 இந்த ஜிப்பா மேலே இப்படி வச்சு இந்த தாவா கட்டி ஒரு நக்கு நக்கும். அது அதுவாக அது அந்த வீட்டுக்கு நான் தான் எஜமானன்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கும். அதுவாக நினச்சிங்க சார், நான் என்ன பண்ண முடியும், ரெண்டு காலை அப்படி வச்சு இந்த தாவா கட்டி அதுக்கு அது ஐயோ அதோட பெரிய இம்சை கூடாது. ஆனால் நான் அதுக்காக என்ன பண்ணுவேன், படி இறங்கி வரும்போதே மாடியிலேருந்து வருவேன், இறங்கி வரும்போதே என் ஒய்ஃப்ட கேட்பேன், அம்மா நான் கட்டிட்டியா அப்படி அவன் சொல்ல, அப்பவே கட்டிட்டேன்னு. என்ன நாயினதுல உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் இல்லை, கோயில் பட்டியில் கூட்டு வச்சு எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறீங்கல்ல, நான் தான் அப்போவே கட்டிட்டேனே, அவ அதுக்கு மேலே ஒரு பஞ்சடிப்பா. ஆனாலும் சார் என்னால் மறக்க முடியாது அந்த அதனுடைய அன்பு, அந்த நாயோட அன்பு, பூனையோட அன்பு, வீட்டில் ஒரு குருவி பறந்து போகிறதுல இருக்கிற சுகம், இதெல்லாம் வாழ்க்கை சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கிறது வந்து வெறும் பணத்தில் இல்லை, வெல்த்து இதெல்லாம் என் வீட்டுக்குள்ளே. நான் வீடு கட்டுறேன்னு சொல்லி நம்முடைய ஜி கே சுந்தரம், லக்ஷ்மி மில்ஸ் அதிபர் ஜி கே சுந்தரம் ஐயாட்ட போய் கிரகப்பிரவேச அழைப்பு கொடுத்தேன், ஐயா புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம். அவர் என்ன கட்டுறது தெரியுங்களா, நான் வீடு கட்டியிருக்கிறேன் கிரகப்பிரவேச அழைப்புன்னு கொடுத்த உடனே அவர் சொன்னார், அதில் காக்காய்க்கும் வீடு கட்டியிருக்கீங்களா, எப்படி அதில் காக்காய்க்கும் வீடு கட்டியிருக்கீங்களா அப்படின்னார். வீட்டில் மரம் வச்சிருக்கியான்னு கேட்குறாரு, அதில் காக்காய்க்கும் வீடு கட்டியிருக்கீங்களா. அப்புறம் சொன்னார், கட்டுங்கோ, காக்காய்க்கு குருவிக்கு அணிலுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி வீடு கட்டுங்கோ. எனக்கு அப்போ அது அருமை தெரியல சார், அவர் சொன்ன போது அப்புறம் தான் தெரியுது. ஏன், நம்ம பிள்ளைங்கள்லாம் போனதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு யாருமே இல்லை, இதுங்கெல்லாம் இருந்தால் தான் ஏதோ வண்டி ஓடும், கல்யாணம்னா பொம்பளை பிள்ளைங்க போயிடுது அது பாட்டுக்கு, எப்போவாது பேரமேத்தி வருது, வந்தாலே வசூலோடு தான் போகுதுங்க, வெறும் கையோட வருதுங்க பையோட போகுதுங்க, கையோட வருதுங்க பையோட போகுதுங்க, என்னமோ போட்டோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்பாரித்து வாடிட்டா போக போகிறோம். எதுக்கு சொல்ல வரேன், இந்த குருவி நாய் பூனை எல்லாத்தோடையும் சேர்ந்து மனுஷன் வாழ வேண்டாமா, அவர்களும் நம் குடும்ப உறுப்பினர்கள். உங்கள் ரேஷன் அட்டையில் அவர்கள் பெயர் இல்லை என்றாலும் அவர்களும் சேர்ந்தது தான் உங்கள் குடும்பம் என்பதில் நினைவு இருக்க வேண்டும். எல்லா எப்போ பார்த்தாலும் பணத்திலேயே அட்டாச்சடாக இருந்தால் யூ கெனாட் பி ஹாப்பி. ரொம்ப முன்னாடி சம் இப்போ எனக்கு வந்து நான் 44 வருஷமாக மேடையில் இருக்கேன், நவ ஐ எம் 64. என்னுடைய பிஏ எக்கனாமிக்ஸ் நான் முடித்த காலத்திலேருந்து நான் மேடையில் இருக்கேன். குன்றக்குடி அடிகளார் என்னை மேடையில் ஏற்றினார், நிறைய பேர், கிவா ஜெகநாதன், பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், அவ்வை நடராஜன், பல பெரியவர்களோடு இணங்கி மேடைக்கு வருகிற ஒரு வாய்ப்பு. 44 இயர்ஸ் கண்டினியூஸாக நான் ஸ்டேஜில் இருக்கேன். ரைட், எதுக்கு சொல்ல வரேன், நான் மேடை இருக்கிறேங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. வாழ்க்கையில் ஆரம்ப காலம் எல்லாருக்குமே வசதியாக இருக்காது. இப்போ நாங்கள் வசதியாக இருக்கிறோம், ஃப்ளைட்டில் வந்து இறங்குறோம், என்னன்னாலும் வந்து மாதிரி எங்களை பாதுகாக்கிறதுக்கு டாக்டர் வெங்கடேஷ் மாதிரி புரவலர்கள் எத்தனையோ பேர் நிறைய நல்லது பண்ணுறாங்க எங்களுக்கு. இப்போ நான் மதுரைக்கு இறங்கி திருநெல்வேலி போகணும்னு அவர் வண்டி அனுப்புவார், அடுத்த முறை அனுப்பணுங்கிறதுக்காக சொல்கிறேன், இல்லை இந்த முறை அனுப்பிச்சிட்டாரு அடுத்த இல்லைனாலும் செய்வார், நல்ல மனசு சார், சும்மா விளையாட்டு சொல்லலாம். இந்த மன்றத்துக்கு இப்படி ஒரு தலைவர் கூட கிடைத்ததற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்கீங்க. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு உபச்சார், ரொம்ப அதை அப்படியே இருக்கணும். எது சொல்ல வரேன், அப்போ எங்களுக்கு வசதி கிடையாது, பஸ்ஸில் போகணும் சார், பஸ்ஸில் நான் ரெண்டு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் பஸ்ஸில் போன சம்பவத்தை, ஒன்று வந்து ஊட்டிக்கு போகிறேன், ஊட்டியில் எனக்கு பேச்சு வைப்போம், கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போனோம். நான் ஊட்டிக்கு போகும்போது சார் பஸ்ஸில் ஏறி உக்காந்தேன், என் பக்கத்து சீட்டில் ஒருத்தன் உக்காந்தான்,
ஏதோ அப்போ டிக்கெட்டு கொடுத்து சில்லறை வரணும். அந்த சில்லறை அவனுக்கு என்ன வர வேண்டியிருக்கும், ஒரு எட்டனாவும் என்னமோ வர வேண்டியிருக்கும், பாக்கி சில்லறை வரணும். உங்களுக்கு வேறு கிரகத்திலேருந்து வந்த கண்டக்டர்னால் சில்லறை கொடுப்பாங்க, வேறு கிரகத்திலேருந்து வந்திருந்தால் சில்லறை கொடுப்பாங்க. அவர் நம்ம தமிழ் தாய் நாட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவர்கிட்ட சில்லறை இல்லை, அது பெரிய பிரச்சனை, அந்த சில்லறை இல்லை அவர்கிட்ட. ஆனால் அவர் சில்லறை இல்லைங்கிறத முதல்ல சொல்லலை. அவர் என்ன பண்ணார், இப்போ காசு வாங்கி உள்ளப்பட்டார், டிக்கெட்டை கொடுத்தாரு, இவர் எட்டனா பாக்கினார், வரட்டும் தரேன்ட்டு போயிட்டார். இவன் சார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தவன் சார், அவரையே பார்க்குறான் சார். அவர் முன்னாடி போனால் முன்னாடி பார்க்குறான், பின்னாடி பார்க்குறான். இந்த டேபிள் ஃபேன் ஒன்று இப்படியே போகும் பார்த்தீங்களா, இந்த டேபிள் ஃபேன், இந்த ஃபேன்லாம் அதே மாதிரி சூரியகாந்தி இப்போ சூரியனையே பார்க்கும்னு சொல்லுவான் பாருங்கள், அது மாதிரி பகவானை பக்தன் எப்போதும் பார்த்து கொண்டு, அது மாதிரி அந்த கண்டக்டரையே பார்க்குறான், அப்படியே போகிறாரு, இப்படியே வராரு, இப்படியே போகிறான், இப்படியோ கொட்டுமே. நான் ஊட்டி பஸ்ஸில் ஏறி உட்காந்தா சைடில் பார்த்தா மரம், மட்டை, செடி, கொடி, குரங்கு, அதில் வந்து பெரிய உயர்ந்த மரங்கள் இருக்கும். அந்த 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 ஹார்பின் வெண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு தெரியும். அதெல்லாம் எவ்வளோ கண்கொள்ளா காட்சி சார். நான் என்ன வருத்தப்படும் தெரியுங்களா, இந்த ஊட்டி மலையினுடைய அழகு முழுவதையும் நான் கண்களால் பருகி கொண்டு போகிறேன். ஒரு எட்டனாவுக்காக அந்த கண்டக்டரை மட்டுமே கண்களால் பருகி கொண்டு அவன் அப்படியே உட்காந்துருக்காங்க சார், கடைசி வரைக்கும் வேறு எங்கேயுமே பார்க்கல. அவர் நடுவில் இறங்கிடுவாரோன்னு உனக்கு பயம், அவர் விட்டுட்டா விட்டுருவார். இவ்வளவு பண்ணவன் சார் அங்கே இறங்கி அங்கேருந்து ஏதோ ஒரு மஞ்சக்கொம்பேன்னு ஒரு பஸ்ஸு போகுதுன்னு இறங்கி ஓடிவிட்டான் சார். இங்கே இவ்வளோ நேரம் அவருக்காக தவம் இருந்தவன் இறங்கும் போது ஒரு பஸ்ஸை பார்த்தா பார்த்தீங்களா, இறங்க தப்புன்னு அப்படி ஓடிவிட்டேன். நான் அப்போ தான் நினச்சேன் அந்த எட்டனா ஊட்டி அழகையே கெட்டுவிட்டு. எவ்வளவு மனிதர்கள் தெரியுமா, ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் மனசை கொண்டு போய் வச்சுட்டு அனுபவிக்க வேண்டிய பெரிய விஷயங்களை அனுபவிக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க, என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், யார் கூப்பிட்டாலும் வருவேன், வேணா ட்ரை பண்ணுங்க கூப்பிட்டு பாருங்க. அப்படி கூப்பிட்டா போனேன், நான் உட்காந்துருக்கேன், ஒரு ஃபோன் வந்தது. அப்போல்லாம் இந்த ஃபோன் ஹேண்ட் ஃபோன் தான் போய் பேசும். இவன் என்ன கூப்பிட்டார் பார்த்தீங்களா, ஒரு பெரிய பணக்காரர், அவர் போய் அந்த ஃபோன் பேசிட்டு வந்து ஒரு மாதிரி உருன்னு ஆயிட்டார். 5 லட்சம் ரூபா நஷ்டம் தான். 5 லட்சத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன். யாராவது படம் எடுக்கிறேன்னு அவர்கிட்ட வாங்கிட்டு போனால் சாப்பிட்ருவான், 5 லட்சத்தை ஒரே நாளில் சாப்பிட்ருவான். எனக்கு புரியல, எனக்கு 5 லட்சம் ரூபா நஷ்டம், 5 லட்சம் ரூபா நஷ்டம்ன்றாருன்ட்டு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபோன் வந்து ஒரு ஏஞ்ச் பண்ணார் பாருங்கள், அவங்க வீட்டை வாங்கி அந்த வந்து ஜூஸ் கொண்டாந்து வச்சாங்க. என்னம்மா சொல்கிறாரு 5 லட்சம் ரூபா நஷ்டம், அந்தம்மா சொல்லிச்சு பா, அது ஒரு பைத்தியங்க. அந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்கும், மற்றவங்க சொன்னால் டவுட் வரும் நமக்கு, அதுக்கு கூடவே இருந்து கவனிச்சிருக்குல்ல, அது ஒரு பைத்தியங்க. என்ன சொல்லுங்க, அவன் சொன்னாங்க சார் இவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து எல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணார் சார், இவருக்கு 1 கோடி வரணும் சார், அதில் லாபம் 1 கோடி வரணும். இவருக்கு கொடுமை பாருங்கள், 95 லட்சம் தான் வந்தது, 1 கோடி வரணும், 95 லட்சம் தான் வந்தது. அன்னையிலேருந்து 5 லட்சம் நஷ்டம், 5 லட்சம் நஷ்டம், 5 லட்சம் நஷ்டம்னு புலம்பிய உயிரை விடுறாரு ஒழிய, இவர் என்ன சார் பண்ணுறதுன்னு. ஏன் சார், 95 லட்சம் வந்தது தெரியல சார், வராத 5 லட்சம் அந்த பாடுபடுத்துது சார், வராத 5 லட்சம், 5 லட்சம் நஷ்டம், 5 லட்சம். இதான் மனுஷனுடைய வாழ்க்கையில், கையில் கிடைத்தவற்றை கொண்டாட தெரியவில்லை, எது கிடைக்கவில்லையோ அதற்காக திண்டாட தெரிகிறதே ஒழிய கிடைத்தவற்றை கொண்டாட தெரியல. எவ்வளோ வகையில் வி ஆர் பிளஸ்ட் தெரியுங்களா. ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் ட்ரெய்னர், மனித வள மேம்பாட்டு நிபுணர், அவர் ஒரு கிளாஸ் எடுத்தார். ஒரு முறை நான் பேசுகிறேன், இன்னொரு நிபுணர் கிளாஸ் எடுக்கிறார், அது நடந்தது ஒரு சம்பவத்தில். அவர் எப்படி கிளாஸ் எடுக்கிறாருங்கிறதுக்காக நான் கூட நின்று வாட்ச் பண்ணுறேன், இவர் எப்படி இவர் கிளாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறார் அப்படின்னு. சார் அவர் என்ன பண்ணார் பாருங்கள், 2 ஒயிட் ஷீட் கொடுத்தார், எல்லாத்தையும் 2 ஒயிட் ஷீட் கொடுத்துட்டு, இந்த ஒயிட் ஷீட்டில் உங்கள் ப்ளஸ் எழுதுங்க, உங்கள் மைனஸ் எழுதுங்க, உங்களுக்கு லைஃப்பில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், ப்ளஸ் எல்லாம் ஒரு ஷீட்டில் எழுதுங்க, மைனஸ் எல்லாம் ஒரு ஷீட்டில் எழுதுங்க அப்படின்னு ஷீட் கொடுத்தார். நிறைய பேர் வந்து மைனஸ் நிறைய எழுதியிருக்கிறான், ப்ளஸ் கம்மியாக எழுதியிருக்கிறான், தனக்கு ப்ளஸ் லைஃப்பில் கம்மி அப்படின்னு. அவர் எல்லாத்தையும் இப்படியே படித்தார், எல்லாம் படிச்சுட்டு அங்கே வந்திருந்த ஒருத்தர் ஒன்றுமே எழுதலை, ப்ளஸ்ஸே எழுதலை, அவர் பேப்பரை எம்டியாக கொடுத்தார், இப்படி ப்ளஸ் அப்படியே எம்டியாக கொடுத்தார், மைனஸில் ஏகப்பட்டது எழுதியிருக்கிறாரு ஆனால் ப்ளஸ்ஸில் ஒன்றுமே எழுதலை. இது இப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு, சார் அந்த ட்ரெய்னர் பயங்கர போல்டு சார், ஒரு கேள்வி கேட்டேன் சார், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? அவர் சொன்னார், ஆச்சு, இப்போ உங்கள் ஒய்ஃப் யாரோட இருக்காங்க?
அதாவது எனக்கு அப்படியே கை கால் நடுங்கி போச்சு. இப்போ உங்கள் ஒய்ஃபு யாரோட இருக்கிறாங்க? அவங்க அறிவு இருக்கா சார்? என்ன கேள்வி சார் நீங்கள் கேட்குறீங்க? ஒய்ஃபு என்னோட தான் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தெரியலையா? உங்கள் மனைவி உங்களுடைய 25 வருஷமாக வாழ்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு ப்ளஸ்ன்னு உங்களுக்கு தெரியலையா? நம்மளை நம்பி, நம்மளை மதித்து, நம்மளை ஏற்றுக்கொண்டு ஒரு நபர் வாழ்கிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய பெருமைன்னு உங்களுக்கு புரியலையா? அதை நீங்கள் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? எழுதுங்க சார். கல்யாணம் 25 வருஷம் ஆச்சு, இன்னும் என் மனைவி என் கூட இருக்கிறாங்க. எழுதுங்க சார். அடுத்த வாஷ் என்ன, உங்கள் பையன் எந்த ஜெயிலில் இருக்கான்? என்ன விளையாடுறீங்க? அவன் ஏன் ஜெயிலில் இருக்கான்? என் பையன் ஜெயிலில் இல்லாமல் வீட்டில் இருக்கிறான். அதை விட ப்ளஸ் இந்த உலகத்தில் என்ன வேணும்? எழுதுங்க சார். நீ ஒன்று எழுது. அப்படி சொல்ல 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 எனக்கு அப்படியே ஷாக்காக இருக்கு. எழுத்துறீங்களா? நமக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறது என்பதனுடைய அருமை நமக்கு தெரியலை சார். நம்ம எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்கிறோம், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பல விஷயங்கள், ஆனால் நமக்கு தெரியல. கொடுக்கப்படாத ஒரு சின்ன பகுதி அதையே பார்த்துக்கிட்டு எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, தவறு இல்லையா? ஒரு சின்ன விஷயத்தில் மைண்டை லாக் ஆகி அதுலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் அது எப்படி வாழ்க்கையாக இருக்கும்? இன்னொன்று, ஹைலி ஃபிலசாஃபிக்கலாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி, அதில் இன்னொரு அனுபவம் உண்டு எனக்கு. நான் வந்து இன்னொரு முறை நான் ஊட்டிக்கு போகிறேன் பாருங்க. அப்போ பஸ்ஸில் அப்படி அவசரமாக போய் பஸ்ஸில் ஏற போகிறேன். எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னு கேட்டால், ஃப்ரண்ட் சீட் எல்லாமே புக் ஆகிடுச்சு, எல்லாம் உட்காந்துட்டேன். அந்த லாஸ்ட்டு ரோ 6 பேர் உட்கார்றதுக்கு பாருங்கள், அதுதான் காலியாக இருக்கும். நான் பொதுவாக அதை விரும்ப மாட்டேன், ஏன்னா அது தூக்கி தூக்கி போடும். தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும், தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது எப்படி நான் அதில் உட்காந்து வர்றது நமக்கு பெரிய கஷ்டமாச்சே அப்படின்னு நினச்சிட்டு, இது நமக்கு சௌரியப்படாது அப்படின்னு நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். நான் இறங்கும் போது முன்ரோலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டார். அவர் என்னை பார்த்து கூப்பிடாரு சார். நான் இந்த அளவு அப்போ பாப்புலர் கிடையாது. டிவிலலாம் வந்ததுக்கப்புறம் தான் பாப்புலாரிட்டி வரும், அந்த முதல்ல வருமா என்ன, அப்போ கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன தெரியுது, கோயம்புத்தூர் கார். அதனால், சார் 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 நீங்கள் வாங்க, நீங்கள் சுகிசு வந்தால் நீங்கள் வாங்க. ஆ, உட்காருங்க சார், என் சீட்டில் உட்காருங்க சார், ஃப்ரெண்ட்ல நீங்கள் உட்காருங்க. நான் அடுத்த பஸ்ஸில் வரேன், எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை, அடுத்த பஸ்ஸில் வரேன். அவருக்கு ஒருவேளை அதே பஸ்ஸில் வந்தால் எனக்கு டிக்கெட் வாங்க வேண்டியிருக்குமோன்னு கவலை. ஏன்னா பெருவாரியான பேச்சாலும் ஓசியிலே தான் ட்ராவல் பண்ணுவோம். அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, நான் அடுத்த பஸ்ஸில் வரேன்னு இறங்கிட்டார் அவர். நான் உட்காந்துட்டேன் ஃப்ரெண்டில் உட்காந்து. இந்த பஸ்ஸு புறப்படுது சார். பஸ்ஸு புறப்படும் போது அந்த லாஸ்ட்டு சீட்டு காலியாக இருக்கான்னு திரும்பி பார்த்தா எனக்கு ஒரு ஷாக். நியூலி மேரீடு கப்புள் ஒன்று வந்து பஸ்ஸில் ஏறுறாங்க, அந்த லாஸ்ட்டு சீட்டில் வந்து ஏறேன். நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்க, நியூலி மேரீடுன்னு உனக்கு ரொம்ப ஜோசியம் தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்கள் எல்லோருமே ஐடென்டிஃபை பண்ணலாம். கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் இப்படி வந்தாங்கன்னா நியூலி மேரீடுன்னு. பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடி வந்தால் இன்னும் கல்யாணம் ஆகலை, ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். நீ வந்தாவா வரலாட்டி போ, சனி நின்று முன்னாடி போனான்னா கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம்னு தெரியணும் அப்படின்னா, எத்தனை அடி இடைவெளியோ அத்தனை வருஷம் அவங்களுக்குள்ளே கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு. வேணால் நாளைக்கு வந்து இன்ச்சி டேப்போட போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கணக்கு பார்க்கலாம். இதில் ஒரு PhD பண்ணலாம் ஆச்சுங்களா. அது நியூலி மேரீடு கப்பல் ஆச்சுங்களா. அது வந்து ஊட்டி பஸ்ஸில் வந்து ஏறு. நான் நினச்சேன், ஐயோ அது லாஸ்ட்டு பஸ்ஸு, இது மேலே மேலே தூக்கி போடும், ஐயோ கஷ்டமாக இருக்குமே, உட்காடுறாங்களேன்னு நினச்சிட்டேன். அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டு வரும் பார்த்தீங்களா, இந்த ஹேர்பின் பெண்டு ரொம்ப சொல்லக்கூடாது. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் நீ ஏன் பார்த்த? சே சே, நான் என்ன அவ்வளோ மட்டமான ஆளா? உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கும்னு நான் பார்த்தேனே ஒழிய, இல்லைன்னா நான் அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன். நான் ஏன் அதான் பார்க்க போகிறேன்? ஆ, ஐயோ, அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் எவ்வளோ சௌரியம் தெரியுங்களா. அவங்க அந்த டிரைவருக்கு கோயில் வச்சு கும்பிடுவாங்க போல் இருக்கு. அது அவங்களுக்கு அவ்வளோ சௌரியமாக இருக்கு ஆச்சுங்களா. நான் போய் இறங்கின உடனே நான் பார்க்குறேன், இதுங்க ரெண்டும் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட்டு சீட்டை தொட்டு விட கும்பிட்டு எனக்கு அப்படியே பொறி தட்டி ஒரு வினாடி யோசித்தேன். அந்த லாஸ்ட்டு சீட்டு நரகம் என்று நான் விளக்கினேன், அதுதான் நரகம்னு நான் விளக்கினேன், அதுதான் சொர்க்கம்னு அவங்க சாதிக்கிறாங்க. நான் அப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்தேன், சொர்க்கமும் நரகமும் ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் இல்லை. ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் கடைசி சீட்டு இருப்பதே பெரிய விஷயம் இல்லைங்களா? இல்லை, நம்முடைய அரசு போக்குவரத்து பஸ்ஸில் கடைசி சீட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இப்போ இப்படி சொல்லட்டுமா, ஒரு சொர்க்கமும் நரகமும் ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் இல்லை,
கடைசி சீட்டில் கடைசி சீட் மட்டும்தான் இருக்கிறது, சொர்க்கமும் நரகமும் அவர் அவர் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. அவங்களுக்கு அது சொர்க்கம், எனக்கு அது நரகம். இந்த ஹைலி பிலசாபிக்கல் டிராவல் அந்த அந்த லெவலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது சார். இது நம்ம அபிப்பிராயம். நான் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல், அதுக்கான ஒரு தீர்வு சொல்லிட்டு போட்டுமா? நம்ம வாழ்க்கையில் நாம் விரும்பாத எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது. ஏன்னு நீங்கள் யோசிச்சது உண்டா? அதாவது நாம் செஞ்சது, மற்றவங்க செஞ்சது இல்லை, நாமளே இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற மாதிரி சம்பவம் நடந்திருக்கா இல்லையா? ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். தனுஷ் அண்மையில் ஒரு இன்டர்வியூ பண்ண, அண்மைன்னா ஒரு 6 மாதம் முன்னாடி, ஒரு பத்திரிகையில் ஒரு இன்டர்வியூ, டிவி இன்டர்வியூ. டிவி இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூ பண்ணவங்க சங்கடமான கேள்வி கேட்டாங்க. ஏதோ ஏடா கூடமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் எரிச்சல் ஆகிட்டார். மைக்கை கயிறு தூக்கி அப்படி கீழே போட்டு, ஸ்டூபிட் இன்டர்வியூ அப்படின்னு திட்டிட்டு மைக்கை தூக்கி கீழே போட்டு தனுஷ் எழுந்து போயிட்டார். அச்சா, ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் வேறு ஒரு டிவி இன்டர்வியூ, அப்போ அதை கேட்க ஆரம்பித்தாங்க அது மாதிரி நடந்தது அப்படின்னு. அப்போ தனுஷ் ரொம்ப பொலைட்டாக ரிப்ளை பண்ணார், நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது, நான் ஏன் அப்படி நடந்தேன் என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை. அடுத்த வார்த்தை, நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்று தெரியவில்லை. பொதுவாக நான் எதிர்வினை ஆற்றுகிறவன் இல்லை, ஆனால் அன்று நான் அப்படி நடந்து கொண்டேன். எனக்கு கடந்த 1 வாரமாக ஷூட்டிங் காரணமாக ஒழுங்கான தூக்கம் இல்லை, அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நான் என்ன சமாதானம் சொன்னாலும் அது சரியில்லை, நான் அப்படி நடந்தது தவறு, நான் நடந்திருக்க கூடாது. இது அவருடைய கன்ஃபஷன் பின்னாடி கொடுத்தார். இப்போ இதே மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையோ? நாம் அன்றைக்கி அப்படி நடந்திருக்க வேண்டாம், நாம் இந்த வார்த்தையே சொல்லியிருக்க வேண்டாம். ஒய்ஃபோடே சண்டை வருது, நம்ம மன்னிச்சுக்கோங்க, நம்ம எப்படி சண்டை போடுவோம் தெரியுங்களா? எதை சொன்னால் வருத்தம் ஜாஸ்தியாகுமோ அதை தேடி தேடி சொல்லும். அதை எதை சொன்னால் அவங்களுக்கு அவங்க அப்பாவை குறை சொன்னால் பிடிக்காதுன்னா அதையே திருப்பி திருப்பி சொல்லும். உங்கள் அப்பா பேசாதீங்க தயவு செய்து, அதுதான் இவன் பேசுவான். அவனுக்கு யாரை பேசினா பிடிக்காதோ அதை தான் அவங்க பேசுவாங்க. இது ஹியூமன் டெண்டன்சி. ஏன்னா எதை சொன்னால் காயமடைவாங்களோ அதை சொல்கிறது நம்முடைய பழக்கம். தேடி 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 காயமுடுத்துகிற சொற்களை பயன்படுத்துவோம், அப்புறமா ஃபீல் பண்ணுவோம் தவிர்த்துருக்கலாமோ, இதெல்லாம் பேசியிருக்க வேண்டாம், நாமளே அப்படி பேசியிருக்கக்கூடாது, தப்பு தானே, கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டோமே, ரொம்ப தவறாக பேசிட்டோமே, எப்படி இது சமாதானம் பண்ணுறது, எவ்வளோ யோசிப்பேன் தெரியுங்களா? நான் முன்னே சொல்லியிருக்கேன், சில சமயத்தில் சில ஆண்கள் சண்டையெல்லாம் முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சு ஒரு கன்ஃபெஷன் சொல்லுவாங்க, இல்லை அன்னைக்கு நான் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன், அதே இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு அது ஏதோ கோபத்தில் பேசிட்டேன். பெண்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவன் கோபத்தில் சொன்னது தான் உண்மை, இப்போ சொல்கிறது டூப்பு, ஐம் நாட் இப்போ சொல்கிறது பொய், இது ப்ரிப்பேர்டு டைலாக, அது ஒரிஜினல் வாய்ஸு, இது டப்பிங் வாய்ஸு, அதுதான் ஒரிஜினல் வாய்ஸு. ஐ எம் நாட் ஜோக்கிங், நான் பெரிய சைக்காலஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இப்போ கோபம் தீர்ந்து பேசுகிறீங்கல்ல, உங்கள் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து பேசுகிறீங்க, அது பொய். கோபத்தில் பேசுனீங்கல்ல, சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளியே வந்தது, தட் இஸ் ட்ரூ. இஃப் யூ வாண்ட் டு ஜட்ஜ் எ பர்சன், நீங்கள் யாரையாவது எடை போட விரும்பினால் ஜட்ஜ் ஹிம் பை ஹிஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் நாட் பை ஆக்ஷன். அதாவது எதிர்வினை ஒன்று பண்ணுவான் பாருங்கள், அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும். அவன் செய்கிற வினையை பொறுத்தல்ல, டோன்ட் ஜட்ஜ் எனி பர்சன் பை ஹிஸ் ஆக்ஷன், அவருடைய செயலை கொண்டு முடிவு செய்யாதீர்கள், அவருடைய எதிர்வினை ரியாக்ஷன், தட் இஸ் த ரியல் பர்சனாலிட்டி. இது வந்து பெரிய சைக்காலஜி, உங்களுக்கு 2 சாப்டர் பிரிவு இருக்கு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டு கான்ஷியஸ் மைண்டு. ஒரு கணக்கு சொல்லட்டுமா? கான்ஷியஸ் மைண்டு 1 மடங்கு பலம்னா, சப்கான்ஷியஸ் மைண்டு 9 times பவர்ஃபுல், 9 மடங்கு பலம். எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த உலகத்திலேயே சார்? நீங்கள் ஜெயிக்க முடியாத ஒரே எதிரி நீங்கள் மட்டுமே, உங்களுடைய முதல் எதிரி வேறு யாருமே கிடையாது, நீங்கள் தான். மற்ற யாரை வேணால் ஜெயிச்சுடலாம் இந்த உலகத்தில், நம்மளால் ஜெயிக்க முடியாத ஒரே எதிரி நாம் தான். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சில வார்த்தை வரும், சில விஷயம் வரும், அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? லைஃப் லாங்காக நீங்கள் வந்து ஒரே ஆன்சர் தான் அதுக்கு இருக்கு, உங்களுடைய அவேர்னஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, விழிப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது. இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற லெவலில் நம்மளை கொண்டு போய் வச்சாதான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட சேட்டையிலேருந்து வெளியே வரும். குடிக்கிற பசங்கள்கிட்ட கேளுங்களேன், ஏன்டா தம்பி குடிக்கிற அப்படின்னா, மனசு ஒரு மாதிரி இருந்தது மாமா, அதனால தான் குடித்தேன். மனசு இருந்தாலே குடிக்க சொல்லும்டா,
ஏன் மனசு இல்லாமல் போகிறதுக்காக தான் மனசு குடிக்கவே சொல்லுது. இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், என்ன, குடித்த பிறகு குழம்புவதாக நினைக்காதீர்கள், குழம்பியதால் தான் குடிக்கவே தொடங்கினார்கள். கன்ஃபியூஷன் உண்டாச்சுன்னா குடிக்கணும்னு தோணும். உனக்கு ரொம்ப அனுபவமானு கேட்காதீங்க, படித்த அனுபவம் தான் பாருங்களேன். அதாவது தன்னுணர்வற்ற மனம்னு சொல்கிறான். இது நமக்குள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொந்த விழிப்பு கிடையாது, அது தானாகவே சில காரியம் பண்ணும். அது வந்து அது ரியாக்ஷனில் வெளிப்படும், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக வெளிப்படும். அதை நீங்கள் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, அது உங்கள் கண்ட்ரோல், பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். நான் இன்னும் ரொம்ப ஆழமாக இப்போ பேச முடியாது. உங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு உண்டாயிடுச்சு. அவங்க கோபம், அவங்க அழுக, அவங்க எரிச்சல், அவங்களுடைய அன்பு எல்லாம் அந்த குழந்தைக்கு அப்படியே வந்துடும். அப்படியே தொப்புள்குடி வழியாக அந்த குழந்தைக்கு போய் டெபாசிட் ஆகிடும். அப்போவே சப்கான்ஷியஸ் மைண்டு உண்டாயிடும். இது எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? ஒன்லி த்ரூ அவேர்னஸ். ஒரு விழிப்படையணும். பெரிய புத்தராக இருந்து தான் விழிக்கணும்னு அவசியமே கிடையாது. டெய்லி நம்ம ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக தோற்று போவோம், நிறைய தடவை தோற்று போவோம். குடிக்கக்கூடாதுன்னு நினைப்போம், குடிப்போம். சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்போம், பிடிப்போம். இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், பண்ணுவோம். அவங்கள அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு நினைப்போம், பேசுவோம். அவங்க கை நீட்டி அடிச்சிருக்கக்கூடாதுன்னு நினைப்போம், அடிச்சிடுவோம். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நமக்கு விழிப்புணர்வற்ற நிலையினாலே நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இவ்வளோ தப்பு பண்ணுது. இது என்ன பண்ணணும்? மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் எத்தனை முறை தோற்றாலும் வெட்கப்படாது. நம்மை விட தோற்றவர்கள் தான் பிற்காலத்தில் ஞானிகளாக மாறியிருக்கிறார்கள். எத்தனை முறை நீங்கள் தோற்றாலும் அது குறித்து அவமானப்படாதீர்கள். அந்த தோல்வி தோல்வியே இல்லை. நிறைய தடவை அவேர்னஸ் போவோம், தொப்புன்னு கீழே விடுவோம். அவேர்னஸ் போவோம், தொப்புன்னு அப்படியே கீழே விடுவோம். அது பற்றி கவலைப்படாது, இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஆனால் அந்த அவேர்னஸை நோக்கி ட்ராவலை நிறுத்தவே கூடாது. ஒய் ஐ ஆம் டூயிங் திஸ் வச்சுங்களேன், எனக்கு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், எனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. எனக்கு இப்போது கோபம் வந்திருக்கிறதுன்னு சொல்லும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஏன் இப்போது கோபம் வருகிறதுன்னு நீங்கள் திங்க் பண்ணி முடிவு காண முடியாது. நான் இப்போது கோபத்தில் இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், கோபம் உங்களை அறியாமல் வந்தால் தான் மேலே போகும். நான் கோபத்தில் இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா இந்த கோபத்தோட வேகம் கீழே போகும். இதுக்கு தான் அவேர்னஸ்னு பேர், விழித்தல்னு பேர். இந்த விழிப்புணர்வு தான் அரைஸ், அவே. இவர் விவேகானந்தர் சொல்கிறாரு, புத்தர் சொல்கிறாரு, எல்லா மகான்களும் அதுக்கு தான் சொல்கிறாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக், நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன், அதுக்காக அந்த விஷயத்துக்கு போகிறேன். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ரூல் பண்ண பழகணும். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, நிதானம் இல்லாமையே பல காரியம் பண்ணுறோம் சார், பல விஷயம் பேசுகிறோம் சார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, ஒரு பிளேன் அமெரிக்காவில் லேண்ட் ஆகணும், பிளேன் லேண்ட் ஆகணும், திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, என்ஜினில் கோளாறு ஏற்பட்டிருப்பதால் நாம் 2 மணி நேரம் தாமதமாகத்தான் நியூயார்க்கில் இறங்குவோம் அப்படின்னா. ஒருத்தன் சொன்னான், நல்ல வேலைப்பா பிளேனில் 4 இன்ஜின் இருக்குதுப்பா, ஏதோ ஒரு என்ஜினில் கோளாறாம், 2 மணி நேரம் லேட் ஆகுமா. அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, 2வது இன்ஜினும் பழுதடைந்திருப்பதால் இவனே முடித்தான், இன்னும் 2 மணி நேரம் தாமதமா முடிச்சிட்டான். இது போயிட்டே இருக்கு சார் பிளேன், 2.5 மணி நேரம்க்கு அப்புறம் மறுபடியும் அவன் மைக் ஆன் பண்ணான் பாருங்க, எல்லாம் பதறிட்டான். அப்போ அவன் சொல்கிறான், இன்னொரு என்ஜின் நமக்கு இப்போது பழுதாகி கொண்டிருப்பதால். இவன் கடைசியாக ஒருத்தன் சொன்னான் பாருங்க, பக்கத்தில் உட்காந்தவன், அண்ணே 4 இன்ஜினும் வீணாக போச்சுன்னு வச்சுங்களேன், வானத்திலேயே ராத்திரி முழுக்க இருக்க வேண்டியது தானோ. இப்போ இவன் என்ன அர்த்தத்தில் பேசுகிறான், ஒரு என்ஜின் பழுதானா 2 மணி நேரம் டைம் கூடும்னு கணக்கு போட்டான், 4 இன்ஜின் பழுதாயிட்டா ராத்திரி புழுக்க ஆகாசத்தில் இருக்க, நீ 4 இன்ஜின் பழுதாயிட்டா உழுந்துருவேங்கிற பார், அதான் விழிப்பு. நீ மடத்தனமாக பேசுவ, என்ன மடத்தனமாக பேசுகிற, என்னமோ ஒரு நம்ம பேசுகிற சென்ஸ் இருக்கா இல்லையா. வாரியார் சாமி ஒரு வார்த்தை சொல்லுவார் அழகா, ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, அண்ணே உங்கள் கிராமத்தில் யாரும் செத்து போயிட்டு தான் சேதி வந்தது, அது நீயா உங்கள் அண்ணன் தான். அவன் சொன்னான், எனக்கு தெரியல, நான் வேணா அண்ணனை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ இவனு நிதானம் இல்லாமல் பேசுகிறான், அவனு நிதானம் இல்லாமல் பேசுகிறான். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நம்ம பேச்சையும் யாராவது ஒட்டு கேட்டால் நாமளும் நிதானம் இல்லாமல் தான் பேசுகிறோம்னு கண்டுபிடிப்பாங்க. நிறைய நம்ம பேசுவோம், ஏன் இப்படி பேசுகிறோம், ஏன் இப்படி நடந்துக்கிறோம், ஏன் அவங்கள கை நீட்டி அடித்தோம், ஏன் அவங்கள பார்த்து சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதெல்லாம் வாழ்க்கையில் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட விளையாட்டு, கிம்மிக்ஸ். அது பண்ணுற வேலை, அதை ஜெயிக்கிறது பெரிய விஷயம், அது ஞானமாக இருக்கும். நான் அதை முழுக்க நான் இப்போ தொட முடியாது, ஆனால் தொட்டதுக்காக சொல்லிட்டு முடிச்சுட்டேன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்து நான் முடிக்கிறேன். நீங்கள் பெர்மனெண்ட்டாக நல்லா சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் முக்கியம், சின்ன சின்ன
சிக்கல்களை பெருசாக நினைக்கூடாது. நான் என்னமோ நீங்கள் ரயில்லேயே நிறைய விஷயம் சொல்கிறேன், இந்தையும் சொல்லி அதையும் முடிச்சிடுறேன். எந்த ஒரு ஞாபகம் இல்லை, ஒரு நாள் டூ டயர் ஏசி கம்பார்ட்மெண்ட், ஏன்னா அப்பர் பெர்த்தில் படுத்துருக்கிறேன். எனக்கு கீழ் பெர்த்தில் ஒரு வயசான பாட்டி, வயசான பாட்டின்னு சொல்லக்கூடாது, இப்போ தமிழ்நாட்டில் யாருக்கும் வயசே ஆறுதில்லை. இந்த கிரேசி மோகன் ட்ராமா போடுவான்ல, அவன் என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாங்களாம் வாடா போடான்னு பேசிக்குவோம். அவன் என்னோடய 60 கல்யாணத்துக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் டை போட மாட்டாங்க, நான் போட்டுக்கிறேன். எங்கள் ஒய்ஃப் நான் டிவியில் வர்றதுக்காக போட்டுக்கிறேன், என் ஒய்ஃப் போட மாட்டாங்க. அதை எப்படி பார்த்துட்டு உன் பொண்டாட்டி பாட்டி ஆகிட்டு பாட்டியாகவே இருக்காளேடணும் என்னடா சொல்கிற அப்படின்னு. இப்போ எல்லா பொம்மநாட்டியும் டை போட்டு அம்மாவாகவே இருக்காளே ஒழிய ஒத்து கூட பாட்டியாக மாட்டேங்கிறாடா. கமெண்ட் டை போட்டு எல்லாம் அம்மாவாகவே இருக்காளே ஒத்து கூட பாட்டியாக மாட்டேங்கிறாடா அப்படின்னா. ஸோ வயசான பாட்டின்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் அது வயசான பாட்டி. அது என்ன பண்ணிச்சு இது பாருங்களேன், இந்த ஏசி கோச்சில் ஒரு இது கொடுப்பான், உள்ளன் போர்த்துக்கிறதுக்கான பிளாங்கெட்டு தலகாணி எல்லாத்தையும் இப்படி குவிச்சு இப்படி எழுத்தாப்பில் வச்சு நாசமாக போகிறவனே திட்டிக்கிட்டு இந்த பாட்டு ஒன்றுமே எனக்கு புரியல. நான் அப்படி என்ன அப்படி என்ன பாட்டு அப்படி கேட்டு அங்கே பார், இந்த இந்த டூ டயர் ஏசியில் அந்த பக்கம் ஒரு பர்த் இருக்கும்ல, அதில் ஒருத்தன் பயங்கர குரட்டை, உக்கரமான குரட்டை சவுண்ட். பார் மனுஷனாவே மனுஷனாவே இந்த சட்டத்தில் மனுஷனால் தூங்க முடியுமா? நான் உள்ளார தூங்கியிருக்கேன், அது என்ன கேட்க மனுஷனால் தூங்க முடியுமா? தூங்கினாவன் மனுஷனா? பார் எப்படி கொட்ட விடுறான் பார். நான் சொன்னேன் அவன் காசு கொடுத்து கொட்ட விடுறான், டிக்கெட் வாங்கியிருக்கான் சார் 2nd ஏசிக்கு, அவன் காசு கொடுத்துருக்குறான், அவன் சௌரியம், அவன் மூக்கு அவன் கொட்ட விடுறான். நீ யாரும் நம்ம என்ன கேட்கறதுக்கு, விட்டுட்டு போ பாட்டி. அவன் தம்பி தூங்க முடியல என்னால், இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, கொத்து கொத்துன்னு கொத்து. நான் உடனே சொன்னேன் அவசரப்படாது, கொஞ்சம் நான் கொஞ்சம் சைக்காலஜி படிச்சிருக்கேன், எல்லாமே கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், கொஞ்சம் சைக்காலஜி படிச்சிருக்கேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது லைஃப்பில் எப்படி நடந்துக்கணும்னு இருக்குது என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி இடையூறான ஒரு விஷயம் வரும்போது கூட அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதியை கவனிக்கணும், அதில் ஏதோ துளி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்கும் இல்லையா அதை கவனிக்கணும். ஏன்னா மைண்டுக்கு வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் லாக் ஆகிக்கணும், அதான் அதுக்கு மைண்டுக்கு வேணும், அது ரைட்டு தப்பு அதை பற்றிலாம் யோசிக்கவே யோசிக்காது, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். நான் சொன்னேன் இந்த குரட்டையை கவனிப்பாட்டி, அவன் குரட்டை எப்படி விடுறான் தெரியுங்களா, ரொம்ப ரித்தமிக்காக ஒரு கச்சேரி ஸ்டாண்டர்டில், லோ பிச்சு போகிறான், அப்புறம் மத்தியமத்தில் ட்ராவல் பண்ணுறான், அப்புறம் ஹை பிச்சுக்கு போய் அப்படி டக்குன்னு அப்படியே, அது ஒரு அதில் ஒரு நல்ல ஒரு இசை நுணுக்கத்தோடு அவன் குரட்டை விடுறான். நான் சொன்னேன் இதை கவன் கவன் பாட்டி, இதை கவன், அந்த பாட்டு கேட்டது நீ என்ன சதாய்க்கிறியா, என்ன கலட்டா பண்ணுறியா, கிண்டல் பண்ணுறியா, எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா உனக்கு கிண்டல் பண்ணி, எனக்கு என்ன நான் சொல்கிறது கொஞ்சம் கவனி பாட்டி, இதை கவனி, அப்படி போய் அப்படி அப்படி மேலே போய் விடுறான் பத்தியா, அதை ரசிச்சுக்கோ. நான் ஒன்று சொல்லிட்டுமா, உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல தெரியுங்களா, ரிஜிடிட்டி, உடம்புல ரிஜிடிட்டி வந்தால் தூக்கம் வராது, எலாஸ்டிசிட்டி, உடம்பு அப்படியே தளரணும், தளர்ந்தால் தான் உங்களுக்கு தூக்கமே வரும். தூக்கம் வராட்டி ரைட் கமாண்ட் கொடுங்க, கை தளரட்டும் கால் தளரட்டும்னு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒன்றா தளர்ந்துக்கிட்டே போயிடும், ரொம்ப தளர்ந்து காணாமல் போயிடாதீங்க, நல்லவா பண்ணிட்டு வந்து. பட் எலாஸ்டிசிட்டி வேணும், ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், ரிஜிடிட்டி இருக்கக்கூடாது, ரிஜிடிட்டி இஸ் டெத், எலாஸ்டிசிட்டி இஸ் லைஃப், ரிஜிடிட்டி இஸ் டெத்து. செத்த போனால் எப்படி இருக்குது, வரச்ச கட்ட மாதிரி தானே இருக்குது, ரிஜிடிட்டி இஸ் டெத்து, முடிஞ்சு போச்சு அதோட. ஸோ எலாஸ்டிசிட்டி இஸ் லைஃப். நான் அந்த பாட்டி கற்றுக் கொடுக்குறேன், இவ்வளவும் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன், நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுற ஆள், நான் அந்த பாட்டிக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன், ரிலாக்ஸ் பண்ணிக்க பாட்டி, இதை கவனி பாட்டி, மனசு சந்தோஷமாயிடும் அப்படி இப்படி. ஒரு என்னை இப்படியே பார்த்துட்டு, தம்பி நிஜமாக தான் சொல்கிறியா, நிச்சயமாக தான் சொல்கிறேன். உடனே அந்த பாட்டி ஜன்னல் ஓரமாக சாஞ்சு அவன் இப்படி பார்த்து, அந்த பாட்டிக்கு சிரிப்பு வந்துருச்சு, அதுவே சிரிச்சது பாருங்கள், சிரிப்பு வந்தால் தூக்கம் வந்துடும், அப்படியே லைட்டாக அப்படியே சிரிக்குது, அதுக்கு டென்ஷன் போயிடுச்சு, ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு, ஜன்னலில் அப்படியே சாஞ்சுது, அப்படி தூங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும், அது விட்டுது பாருங்கள் ஒரு குரட்டை, ஐயோ இதுவாவது ஒரு மியூசிக்கல் சென்ஸோடு இருக்க, அதில் ஒரு நோட்ஸும் இல்லை, அது ஸ்வரம் இல்லை, அது என்னமோ ட்ராவல் பண்ணுது அந்த குரட்டையே, தகச்சு போயிட்டேன், இந்த யோசனையே சொல்லாமல் இருந்திருக்கலாமோ. இப்போ நாம் எப்படி பாக்கி 2 ராத்திரி இது மேலே தூங்கணும் மேலே, அப்புறம் நான் எப்படி தூங்கினேன் தெரியுங்களேன், எப்படி தூங்குவேன், இந்த குமுதம் பத்திரிகையில் இதற்கும் இதற்கும் இடையில் இருக்கிற 6 வேறுபாடுகளை கண்டுபிடிப்பா, அது மாதிரி இந்த குரட்டைக்கும் இந்த குரட்டைக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படியே மாற்றி மாற்றி யோசிச்சு பாருங்கள், எனக்கு சிரிப்பு வந்து நான் தூங்கிட்டேன். நான் உங்களுக்கு ஜோக்குக்கு சொல்லலை, வாழ்க்கையில் சிரமம் வருகிற போது
உங்களால் அதை வெல்ல முடியாத போது சிரமத்திலும் இருக்கிற இனிமையான ஒற்றை பகுதியை கவனித்தால் உங்களால் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க முடியும். இதுதான் லைஃப் இருக்கிற மிகப்பெரிய சீக்ரெட் இல்லையா? அடுத்ததையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். ஒருவேளை உங்களால் அப்படி இருக்க முடியவில்லை என்றாலும் அப்படி இருப்பவர்களுக்கு மத்தியில் இருக்க பழகினால் அதே வெற்றி உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். ஸோ இந்த மாதம்னு இல்லை, எல்லா மாதமும் வாங்க இப்படி சிரிக்கிற மகிழ்கிற மக்களோட இருக்க பழகுங்க. என்னுடைய சீடியில் சொல்லியிருக்கிறேன், நான் திருச்செந்தூர் போன கதை ஒன்று சொல்லியிருக்கேன். பஸ்ஸில் ஏறி போகும்போது பட்ட பாடு, படாத பாடு. அந்த பஸ்ஸில் கூட்டத்தில் ஏற முடியல, இறங்க முடியல, அந்த அவஸ்தை. அப்போல்லாம் பஸ்ஸில் போகும்போது அவ்வளோ கஷ்டம் சார். ஜன்னல் வழியாக உள்ளே போகிறேன் சார், நான் ஜன்னல் வழியாக போகிறேன். வயசும் இல்லை, சைஸும் இல்லை. சில பேர் அந்த சைஸுக்கே புள்ள பெற்றுருக்கா சார், கரெக்டாக போய் அப்படி அந்த சீட்டை பிடிக்கிற மாதிரி பெற்றுருக்கோம். எனக்கு அப்போல்லாம் இடம் பிடிக்கவே தெரியாது பஸ்ஸில். இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பஸ்ஸில் போகிறதே கிடையாது, உங்களுக்குலாம் பயன்படுத்துக்காக சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இப்போலாம் பஸ்ஸில் இடம் பிடிக்கா ஈஸி வழி ஒன்று இருக்குது, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துங்க, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை பச்சை மிளகாயை கோத்து நீங்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளே போட்டிங்கன்னா ஒருத்தர் அந்த சீட்டுக்கிட்ட வரமாட்டான், நீங்கள் சௌக்கியமாக போய் உட்காந்து போகலாம். இது கேரண்டி, எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேணும். எனக்கு அப்போ தெரியாது திருச்செந்தூர் போகணும் பஸ்ஸில் போகணும், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே வழி இல்லை. அப்போது ரெண்டு பெரியவங்க வந்து என்ன கேட்குறாங்க, தம்பி இது திருச்செந்தூர் போகிற பஸ்ஸா? ஐயா உங்களெல்லாம் இல்லை ஏற முடியாது. ஒன்று யாரா கேட்டாங்களா இதெல்லாம் கேட்டாங்களே? நான் ஆமாம் ஐயா அப்படின்ட்டு போயிட்டு அங்கே போய் இங்கே போய் முன்னாடி போய் கடைசியாக ஒரு டாக்ஸி எடுத்து திருச்செந்தூர் போய் இறங்கிட்டேன். குளிச்சுட்டு காலைல பேச உட்காடுறேன், காலைல பேச ஆரம்பிக்கும் போது கந்தன் அனுபூதி பேச்சு எட்டி பார்த்தா இந்த ரெண்டு பெரியவங்க என்ன கேட்டாங்க பாருங்கள், 85 86 எடுத்தாப்பில் இருந்து உட்காந்துரும். நான் என்ன பார்த்தா உங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தேன். இவ்வளோ அங்கே முடிஞ்சு இங்கே ஆவி ரூபத்தில் வந்துட்டாங்களோ அப்படின்னு எட்டி பார்த்தா ரெண்டு பேருக்கு கால் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஹாய், ஏன்னா அங்கேயே பார்த்துட்டாங்களா ஹாய் அப்படின்னு. முடிஞ்சு நான் இறங்கி போய் கேட்டேன், சாரி உங்களை கூட நான் கூப்பிட்டு வந்திருக்கலாம், டாக்ஸியில் வந்தேன் விட்டுட்டேன். நீங்கள் தான் டாக்ஸியில் வந்தீங்களா? இல்லையே அதே பஸ்ஸில் தானே வந்தோம். அந்த பஸ்ஸில் எப்படி ஏறினீங்க? கூட்டமாக இருந்தேன். அந்த பெரியவர் சொன்னார் இருப்போம், நாங்கள் எங்கே ஏறணும்? ஏறுறவனுக்கு இடஞ்சலாம் நின்னோம் ஏற்றிட்டான், இறங்குறவனுக்கு இடஞ்சலாக இருந்தோம் இறங்கிட்டான். அப்போதான் சார் எனக்கு திருவாசகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சது. என்ன? சிவமா நகர் குறுக போனார் அடியார் யானும் பொய்யும். அதாவது அடியார்கள் மேலே போகிறாங்க, அடியார் நடுவில் இருந்தால் நானும் போகிறேன்னார் மாணிக்க வாசகர். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீங்களே மகிழ்ச்சியாக இருங்கள். முடியவில்லையா? மகிழ்ச்சியானவர்கள் மத்தியில் இருங்கள். நன்றி, வணக்கம்.